அப்போ திடீர்னு உள்ளார போய்ட்டு திடீர்னு ஒரு சின்ன ஒரு கருப்பு பெட்டி அதில் இதை ஒரு வீடு வீடு வாங்கிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் அவர் நடித்த பத்து படங்களில் எனக்கு வாய்ப்புகள் வரலை அப்போ மறு கொஞ்ச நாள் கழித்து நான் ஏவிஎம்மில் பார்த்தேன் ரஜினி சார் அப்போ கேட்டார் ஏன்னா சாமி பாட்டு கொடுத்தா இல்லையா அப்படின்னா இல்லைங்க கொடுக்கவே இல்லையான்னு ஏன் அப்படின்னா தெரில அதுக்கப்புறம் அவர்கள் முதல்வர் ஆனாங்க முதல்வர் ஆனதுக்கப்புறம் சோழ பசுங்கிலிங்கிற பாட்டு நான் ராசா மனசில் இல்லை அதுக்கு முறை தமிழக அரசனுடைய விருது எனக்கு கிடைச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து என்றனுடைய நினைவு அதுக்கு ஒரு பத்து பேர் வந்து சார் நான் தான் அம்மாட்டை சொல்லி உங்களுக்கு சிறந்த கவிஞர் வாங்கி வைத்தேன் உடனே ஒரு ஒரு சால் அது கலைஞர் தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஓராண்டுகளுக்கு மேலே அந்த நிகழ்ச்சி கொண்டதுனால அந்த கலைஞர் தொலைக்காட்சியில் ஏதாவது ஒரு இடத்துல அவர்களை சந்திப்பேன் அப்போ மாமாவை பாருங்க அதுக்கு ஒரு காரணம் கூட அப்போ நான் அங்கே குடியிருக்கக்குள்ளேயே ஒரு ஒரு பிளாஸ்டிக் கவரில் என்னுடைய முகவரி குடும்ப அர்த்த செயல் தான் கல்யாணத்துக்கு எதிர்பாராத விபத்தினால் மரணம் அடைத்தால் செலவுக்கு இந்த இரநூத்தம்பது ரூபாய் வைத்துக் கொள்வோம் நான் சொன்னால் வயிற்றுக்கு எழுத வேண்டிய பிறை சூழனே நெஞ்சுக்கு தான் எழுதணுன்னு இருக்கான் நெஞ்சுக்கே எழுதணுங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய சார் வந்து இப்போயும் வயிற்றுக்கு அது மாதிரி எழுதுறீங்க சமைஞ்சது எப்படிங்கிற பாட்டு அல்லோல் பொழுது அப்படின்னாரு நான் ஒன்றும் சொல்லலை எழுதிக்கிட்டு இருக்கிறேன் என்ன போய் கேட்குறேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் இல்லை இல்லை உங்களுக்கு பொம்பளை புள்ள இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் கொஞ்சம் அது பேசியிருக்க கூடாது அப்பேற்பட்ட பெரிய மகா கேக்கிட்டேன் தேவாங்கிற பேர் உங்களுக்கு ஏன் வச்சாங்க தெரியுங்கன்னா தேடி வந்தவர்களே வாழ பட்டுப்பொலன் அவசித்து பால்மழை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பிரிஞ்சுவையே எட்டு தெசு மேல் வளர்த்த மகள் உன் பட்டு பொற்பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளே அன்னை தமிழே வாழையணி அன்பிற்கினிய ஆதன் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஆதன் மீடியா வழங்கும் பிரசன்சர் நிகழ்ச்சி உங்கள் கவினுடன் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பாராவாரம் வாரம் அடிக்கடி ஒரு செலிபிரிட்டிஸ் வந்து பேசிக்கிட்டு நம்ம கூட ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு செல்வாங்க அந்த மாதிரி முதல் இன்டர்வியூவிலேயே மக்களுடைய யோகோபித்த ஆதரவை பெற்று ஒரு ஐக்கானாக மக்கள் மனதில் புதிதாக இடம் பிடித்திருக்கக்கூடியவர் ரொம்ப நாளாக இருந்தவர் ஆனால் ஒரு புதிய ஐக்கானாக புதிய வடிவமாக பிடித்திருக்கக்கூடியவர் கவிஞர் ஐயா அவர்கள் அவரை நம்மளோட நிகழ்ச்சிக்கு வருக வருகன்னு வரவேற்கும் கடந்த நிகழ்ச்சி முடிக்கும்போது நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க நம்ம இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம வந்து மீட் பண்ணுவோம் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் வந்து நம்மளுடைய பேட்டியில் நிறைய பேர் வந்து உங்களை ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தாங்க உங்களை வந்து நிறைய பேர் ரொம்ப வாழ்த்தி இருந்தாங்க இந்த தன்னம்பிக்கை எங்கக்கிட்ட இல்லாமல் போனதுனால தான் நாங்களாம் இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு ஐகான்னா கொடுப்பா இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி அது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருக்குது நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஏதாவது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க உங்களுக்கு உங்களுடைய அனுபவங்கள் இல்லை நிறைய பேர் பார்த்தேன் நேற்று கூட இரவு மதிப்பிற்குரிய இயக்குனர் விசு அவர்கள் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க நேரம் போனதே தெரில ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் தெளிவான முரட்டுத்தனம் வாழ தெரியாத அசட்டுத்தனம் அப்படின்னு அது ஒரு பதிவு செய்திருந்தார் முந்தா நாள் நான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னுடைய மருமகள் ஊருக்கு போனாங்க அவங்களை வழி அனுப்புவதற்காக போனேன் அங்கே அப்போ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார் அது நான் அவர் செல்லில் அவர் அவர் என்ன பார்க்கல நான் அவரை பார்த்தா அவர் செல்ல இந்த யூடியூப்பில் இது ஓடிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு என்னை திரும்பி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி உடனே செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு நான் வந்து அதில் எவ்வளோ லைக் வர்றதுங்கிறத காட்டிலும் எவ்வளோ டிஸ்லைக் வந்திருக்கு நான் நூறு விழுக்காடுகள் உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்லலை அரிதாரம் பூசாத முலாம் பூசாத உண்மைகளை சொன்னால் அதில் வந்து பேர் வாங்கணும் அது ஒரு பரபரப்பை உண்டாக்கணுங்கிறதெல்லாம் என்னுடைய நோக்கமல்ல நான் கடந்து வந்த பாதைகளை நான் வாழ்கின்ற காலத்தில் என் வாயால் இந்த மண்ணில் பதிவு செய்ய வேண்டும் அது இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இது 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 மாதிரி வாழலான்னு சிலர் எடுத்துக்கிட்டாலும் இல்லை இப்படி வாழக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஆடு கோடாகி அதரிடை நின்றதும் கொண்ட கண்ணை களிரணைக்கும் கந்தாகும் வாழுதலும் அன்னதகைத்தே ஒருவன் தாழ்வின்றி தன்னை செய்யணும் ஒரு சின்ன செடி இருக்கும் அந்த செடியை வந்து நம்ம வச்சோம்னா ஒரு ஆடு கடிச்சிடும் இல்லை மாடு மேய்ச்சிடும் இல்லை நமக்கு வேண்டாதவங்க அதை கிள்ளி போட்டுருவாங்க அப்புறம் இயற்கையினுடைய பல்வேறு காற்று அது இது அதை முறிச்சு போட்டுரும் இதையெல்லாம் தாண்டி ஒரு செடியானது மிகப்பெரிய ஆலம்பரமாக வளர்ந்தால் அது வந்து பல பேருக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பல பறவைகள் வந்து தங்குகின்ற சரணாலயமாக இருக்கும் அதனால் முதல்ல நம்ம தன்னம்பிக்கையும் நம்மளுடைய பலத்தையும் பலகீனத்தையும் உணரணும் நமக்கு அந்த தன்னம்பிக்கை வேணும் தாழ்வு மனப்பான்மையை நம்மள்டேருந்து தூக்கி எறியணும் அப்படின்னு யாரோ ஒருவர் இப்போ பல பேர் பல கா லட்சக்கணக்கான பேர் பார்க்கறதுல ஒரு பத்து பேர் அந்த பிரை சுடன் ஒருத்தன் அவனுடைய கவிதையை படித்தோம் இல்லை அவனுடைய வாழ்வியல் பற்றி தெரிந்து கொண்டோம் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சுன்னா அதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்ற வெற்றியாக அதற்காக தான் அதை பதிவு செய்வதை வந்து யாரையும் புண்படுத்துவதையும் இல்லை நம்ம பண்படுத்தி நம்ம வாழ்க்கையை அமைக்கணுங்கிறதுக்காக தான் அது சொல்லுவது எனக்கு கேள்விப்பட்ட ஒரு சமீபத்திய விஷயம் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கூற்று வந்து யாருக்குமே வந்து பொதுவாக உதவ மாட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து உங்களுக்கு ஏதோ உதவி செஞ்சார் அப்படின்னு கேள்விப்பட்டேன் இது உண்மையா நான் வந்து ராஜாதி ராஜாவில் மீனமாக பாட்டு எழுதி அது மிக புகழ் பெற்றுச்சு அது அது அந்த அது அந்த வருடங்களில் எனக்கு இந்த ஆன்மீகம் ஜோதிடம் இந்த மாதிரி நிறையா வாழ்வியல் சம்மந்தப்பட்டதை பேசுகின்ற வழக்கம் உண்டு அப்படி மதிப்புக்குரிய இளையராஜா சார்டை நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அப்போது ரஜினி சார் உங்களை பார்க்க விரும்புகிறாரு அது ஏதோ இந்த மாதிரி ஆன்மீகம் சோதினம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசணும்னு சொ நான் சொன்னேன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் நம்ம அந்த வீட்டுக்கு போனோம்னா வாட்ச்மேன்னு யாருன்னு கேட்பாங்க உள்ளார விட மாட்டாங்க தோற்ற பொழிவு கோடெல்லாம் அவ்வளோ சரியாக வராதுங்க அதனால் நான் போகலனா இல்லைன்னா நீங்கள் போங்க அதெல்லாம் கரெக்டாக ரிசீவ் பண்ணுவாங்கண்ணா சரின்ட்டு அப்போ ஒரு என்கிட்ட கார் இல்லை ஆட்டோ பிடிச்சி அந்த போயஸ் இல்லத்திற்கு போனேன் ஆனால் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பாட்டுக்குரியவருங்கிறத அந்த கேட்லேயே நின்றுட்டு இருந்தாப்புல நான் வர்ற நேரத்துக்கு அப்போ இது மாதிரி செல்லிடைபேசி எல்லாம் கிடையாது பிரசாத்திலேருந்து புறப்பட்டோம் அவ்வளோதான் தகவல் நாங்கள் நின்றுட்டுதான் போனால் வாங்க சாமி அப்படின்னாப்புல இது என்ன எதுக்கு என்ன சாமின்னு கூப்பிட்டாங்கிறத நீங்கள் சூப்பர் ஸ்டாரில் தான் கேட்கணும் அப்புறம் ஒரு இரண்டு மூணு மணி நேரம் பல்வேறு விஷயங்கள் இந்த ஆன்மீகம் ஜோதிடம் அந்த வாழ்வியல் தாண்டிய மரணம் அது மாதிரி பல விஷயங்கள் பேசிவிட்டு அப்புறம் சாமி நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்களான்னாரு எனக்கு செட்டிலானால் என்னங்கிற கேள்வி கூட எனக்கு தெரியாது அப்போ திடீர்னு உள்ளார போய்ட்டு திடீர்னு ஒரு சின்ன ஒரு கருப்பு பெட்டி அதில் இதை ஒரு வீடு வீடு வாங்கிங்கிற மாதிரி அவர் சொன்னார் நான் என்ன நினச்சேன் நம்ம கொஞ்ச காலம் வாழ போகிறோம் எப்படியும் எவ்வளோ ஜபம் பண்ணாலும் நூறு வயசுக்கு வாழப் போகிறதில்லை ஏற்கனவே கொஞ்சம் பூர்வீக வசதிகள் பல்வேறு சூழ்நிலையில் எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சு ஸோ அதனால் நம்ம நம்ம வீடை பார்த்தோம்னு வச்சுங்க சாஞ்சி உட்காந்து சாகு போகிறத்துக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த இந்த செங்கலை பார்த்தா இது நான் எதுனா பல்லவி இந்த சோத்தை பார்த்தா நான் எதுனா சரணம்னு தெரியணும் அதனால் அது எதுக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டு இல்லைங்க பெரிய மகிழ்ச்சி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துட்டேன் அதில் எவ்வளவு தொகை இருந்துச்சு அது எத்தனை லட்சங்கள்ங்கிறது வீடு வாங்குகிற அளவுக்கு அப்போ அப்படின்னு ஒரு ஐந்து லட்சத்துக்கு குறையாமல் இருக்கும்னு என்னுடைய அனுமானம் எனக்கு தெரியாது அதுக்கு அப்போது வந்து ஆனால் நான் வச்சுருந்தது நூறுரூவா என்னமோ தான் கையில் போகிறதுக்காக எழுபது ரூபாயிடுச்சு திருப்பி நான் கண்ணமாக அப்போ குடியிருந்தேன் அப்போ பார்த்தா பையில் முப்பது ரூபா தான் இருந்துச்சு சரி என்னடான்ட்டு அந்த பனங்கள் பார்த்துக்கிட்ட இறங்கிட்டு நம்ம பதினெட்டு ரூபாய் மனுச்சு ரெண்டு ரூபாயே கொடுத்துட்டு அப்புறம் நான் நடந்து போனேன் அதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை இல்லை இப்போ இருக்கிற மனநிலையில் ஒரு கால் இப்போ கொடுத்தா திருப்பி வாங்கிக்கிறேனா இல்லையா அதுவும் தெரியாது ஏன்னா நேரம்தான் கடவுள் என்னை வரைக்கும் அந்த மனநிலையில் எனக்கு அது வேணாம் அப்படியே அந்த ஒரு மனநிலை அவ்வளோ பெரிய உச்சபட்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ஒரு பெட்டி நிறைய பணம் கொடுத்தா யாராக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து உதவி செஞ்சார் அப்படின்ற ஒரு இது மனநிலை இருக்கும்பொழுது இல்லை எனக்கு வேணாம் நான் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த மனதைரியம் எப்படி நீங்கள் அதை நான் சம்பாதிச்சுக்க முடியுங்கிற திம்பர் தான் ஆனால் நான் பாட்டு எழுதுவேன் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவேன் அந்த தொகையை என்னால் அது ஈட்ட முடியுங்கிற நம்பிக்கை தான் அவர்களே நம்ம மறுத்து சொல்லணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை ஒரு பாட்டுக்கு ஆயிரக்கணக்கான சம்பளம் கிடைக்கக்கூடிய பாடலாசிரியராக நம்ம வெற்றி பெற்றோம்னா ஆனால் தொழிலுக்கு உதவுங்க எதையாவது உங்களுடைய படங்களில் வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் அவர் நடித்த பத்து படங்களில் எனக்கு வாய்ப்புகள் வரலை அப்போ மறு ம கொஞ்ச நாள் கழித்து நான் ஏவிஎம்மில் பார்த்தேன் ரஜினி சார் அப்போ கேட்டார் ஏன்னா சாமி பாட்டு கொடுத்தா இப்பலையா அப்படின்னா இல்லைங்க கொடுக்கவே இல்லையான்னு ஏன் அப்படின்னு தெரிலண்ணா ஆனால் அவர் ராஜா சார்கிட்ட சொல்லியிருக்கார் கவிஞர் கொடுங்கன்னு அது எதோ அமையலையா கொடுக்கலையா அது தெரியாது பட் எனக்கு கொடுக்கல நடைமுறையில் அது எனக்கு ஒரு அதனால் அது ஒரு ஒரு வாழ்க்கையில் நான் நினச்சது என்னென்னா ஒரு மனுஷன் குடியிருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வீடு தேவை நார்த்தொடுத்து ஈர்க்கில் எண் நன்றாய்ந்து அடக்கில் எண் பார்த்துளி பெயில் எண் பல்லோர் பழிக்கில் எண் தோற்பையில் நின்று தொழில் செய்து விட்டும் கூத்தன் புறப்பட்ட கால்னு ஒருத்தன் செத்து போனதுக்கப்புறம் அந்த பிணத்தை நீங்கள் வண்டியில் ஏற்றிட்டு போனாலும் பல்லக்கில் ஏற்றிட்டு போனாலும் அரசாங்கம் வண்டியில் ஏற்றிட்டு போனாலும் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இருக்காது நீங்கள் வெறும் கயிறை கட்டி கால்நழுத்துட்டு போய் சுடுகாட்டு போனாலும் அதுக்கு அதே மதிப்பு தான் நீங்கள் அதை ஊரையே கூட்டி உல உலகில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் வந்து மரியாதை பண்ணாலும் அது பிணம் அதனுடைய மரியாதையே அறியாது பல்லோர் ஒருத்தன் பாவினு சொன்னாலும் சரி ஒருத்தன் நல்லவன் சொன்னாலும் சரி இந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிர் பிரிஞ்சு இந்த ஒரு காற்று என்று சொல்கின்ற தோற்போயில் நின்று தொழிலுறை செய்து ஊட்டும் கூர்த்தன் புறப்பட்ட கால் இந்த உயிர் வெளியில் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம மைண்ட் செட்டு தான் நம்ம இப்படி தான் ஜம்பாரிக்கணும் இப்படி தான் வாழணுங்கிறது நம்முடைய அந்த டிசைன் மற்றவங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் இருக்கலாம் எனக்கு அது திருப்தியை தருகிறது அவ்வளோ அதே மாதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய உங்களுக்கு இருந்த தொடர்பு அவங்க ஏதோ உங்களுக்கு கொடுத்து நீங்கள் இல்லை அது என்ன நடந்துச்சுன்னா அன்பு கட்டளைன்னு ஒரு படம் பாட்டு அந்த படத்தில் அவ அன்றைக்கு அவர்கள் எந்த பொறுப்புலையும் இல்லை அன்றைக்கு வந்து விஜயா வாகினி சூழலில் அதனுடைய நூறாவது நாள் விழா நடந்துச்சு அவர்கள்தான் தலைமை விருந்தினர் அன்றைக்கே அது கங்கை அமரன் தான் காம்பேர் நான் வந்து அதில் ஒரு ஒரு பாடல் ஆசிரியர் அது அந்த நூறு நாள் விருது என்று சொல்லுவாங்க சினிமாவில் அந்த கேடயத்தை வாங்கிறதுக்காக போனேன் ஏதோ ஒரு காரணத்தினால கங்கை அமரன் அந்த காம்பேர் பண்ணவர் பாதியில் நிறுத்திவிட்டு அவர் அவசர வேலையோ இல்லை என்ன காரணமோ அவருக்கு கிளம்பி போயிட்டார் இப்போ அங்கே இருந்தவர்கள் என்னை கூப்பிட்டு நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க நடத்துங்க அப்படின்னாங்க சரி நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை விடக்கூடாதே மாக்கின்ட்டு சொல்லி உடனே புரட்சி தலைவி அப்படி இப்படி எதிர்காலம் மக்கள் ந நம்பிக்கை நட்சத்திரம் அப்படி இப்படின்னு அவர்களை புகழ்ந்து அந்த அந்த நிகழ்ச்சி அடுத்து ஒரு ஒரு டூ தேர்டு முடிஞ்சு போய் ஒன் தேர்டு நான் கம்ப்ளீட் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு எந்த தொடர்புகளும் அவர்களிடம் கிடையாது ஆனால் திடீர்னு ஒரு சுரேந்தர்னு ஆவடியினுடைய காவல்துறையினுடைய சூப்பரண்டா போலீஸ் வந்து திடீர்னு என்னை தேடி பிரசாத் ஸ்டூடியோவுக்கு வந்தார் பிரசாத் ஸ்டூடியோவுக்கு வர்ற காலங்களில் என் நன்னிலத்தில் வந்து எங்களுக்கு ஒரு இடம் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டி நாங்கள் என்னுடைய அம்மா அப்பா எல்லோரும் இருந்தோம் எங்கள் அப்பா காவல்துறையில் இருந்தவங்க அதை தாசில்தாரே கூப்பிட்டு நீங்கள் என்ன அவங்க அப்பா ஒன்றும் சம்பாரிக்கில் இந்த இடத்த கட்டிங்கன்னாங்க அது ஒரு ஐந்தடி பள்ளம் அது ஒரு இடம் அந்த இடத்த நாங்கள் இரவு பகலாக மண் அடித்து அதை கட்டி அது குடியிருந்துட்டு ஒரு குடிசை வீடு அது எல்லாருக்கும் நண்பர்கள் யாரும் காசு வாங்க மாட்டாங்க எங்கள் அம்மா ஒரு ரவா கஞ்சி போட்டு கொடுப்பாங்க அதை நிரப்பி அதில் ரொம்ப கடன் வாங்கி வாங்கி ஒரு குடிசை வீடு கட்டி நான் என்னுடைய ஏழு தம்பிகள் ரெண்டு தங்கச்சி இவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்போ திடீர்னு ஒரு அரசாங்கம் நோட்டீஸ் கொடுத்து அந்த இடத்த நீங்கள் காலி பண்ணாங்க அது சம்மந்தமான தாசில்தார்கிட்ட சப் கலெக்டர்ட்ட அதுக்கப்புறம் வழக்கு கோர்ட்டில் இருந்துச்சு அப்போ அது ஒரு சந்தர்ப்ப நிர்பந்தத்தினால எங்கள் அப்பா நிறைய அவார்டு வாங்கினவங்க இந்த ஒரு நியாயமாக இருந்தவர்கள் அவர்களுக்கு அதில் என்னென்னா அந்த காவல்துறையில் மிக நேர்மையாக இருந்த ஒரு காரணத்தினால எந்த அதிகாரிகளும் நம்ம போய் பார்த்தோம்னா சரிங்க அது நியாயம்தாங்க அதில் என்னங்க நீங்கள் ரொம்ப வருஷமாக கொடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இருபது வருஷமாக நீங்கள் அங்கே இருக்கீங்கன்பாங்க ஆனால் அவர்கள் அதற்கு நமக்கு ஆதரவாக கையெழுத்து போட மாட்டாங்க அவங்க நம்ம ஏன் அந்த ரிஸ்க்குன்னு ஃபார்வேர்டு பண்ணி விட்ருவாங்க அப்படி அதில் அன்றைக்கு சப் கலெக்டர்லேருந்து கலெக்டர் வரைக்கும் எஸ்பி வரைக்கும் பார்த்தேன் ஒரு மிக நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்னு தெரிந்திருந்தும் அவங்க மனசு ஒத்துக்குது வாய் ஒத்துக்குது ஆனால் நமக்கு ஏன் அந்த ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி எந்த அதிகாரிகளும் என்னுடைய தந்தையாருக்கு உதவி செய்யலாம் அப்போது ஒரு வழக்கு தொடர்த்துருந்தோம் அப்போ அது ஏ நான் யாருன்னா யாருக்கு எதிரானால் நாகை காவல்துறை கண்காணிப்பாளர் தஞ்சை மாவட்ட கலெக்டருக்கு எதிரான ஒரு வழக்கு ஹைகோர்ட்டில் நடந்துகிட்டுருக்கு என்னடா அது இருபத்தஞ்சி வருஷமாக குடியிருக்கிற இடத்த காலி பண்ண சொல்கிறாங்களேன்னு அப்போ நான் எல்லார்டும் கை காலில் உழுவாத கால்கள் இல்லை எல்லா காலிலையும் உளுந்தால் யாரும் அது ஒன்றும் உதாசீனம் படுத்தேன் ஏழை சொல் அம்பலம் ஏறாதுங்கிற அந்த ஒரு நிலை அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு எஸ்பி தேடிட்டு வர்றார் நான் என்ன நினச்சேன் ஒரு எஸ்பிக்கு எதிராக கேஸ் போட்டோன்னே ஓ அதனால் இந்த இந்த எஸ்பி நம்மளை அரெஸ்ட் பண்ண வர்றாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு படப்படம் அவர் வந்தோடனே வணக்கம் இங்கே பெரிய சூழன் யார் அப்படின்னு அப்போ நான் இளையராஜ சார்ட்ட நிறைய பாட்டு எனக்கு பார்த்தா ஆமாம் நான் தாங்கண்ணே இல்லை இல்லை அம்மா அனுப்புனாங்க அப்படின்னு ஒரு சல்யூட் அடித்தார் உடனே ஆ அப்படியா சொல்லுங்கள் என்ன சார் அப்புறம் என்ன விஷயம் என்ன இல்லை இந்த அண்ணா பேரடுக்கு ஒரு பாட்டு எழுதி வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு உடனே அந்த சூழ்நிலையை நான் எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்தோன்னே எனக்கு ஒரு விஐபி அழைப்பு கொடுத்துருந்தாங்க அழைப்பு கொடுத்துருந்தாங்க அப்போ என்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லை எனக்கு இந்த அண்ணா பேரடில் போய் உட்கார்ந்தா அது கோட்டு போட்டுக்கணுமா இல்லை எப்படி உட்காரணும் ரொம்ப அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னு தெரியாதனால நான் அது போகலை வைக்கப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு இங்கேருந்து அந்த அண்ணா பேரேடு மைதானம் வரைக்கும் நம்ம எப்படி பஸ்ஸில் போகிறதா ஆட்டோவில் போகிறதா உள்ளார விடுவாங்களா இல்லை கார் வச்சுட்டு போனால் அந்த காசு கொடுக்க முடியுமாங்கிற ஒரு ஒரு கொடுமையான சூழ்நிலை அதனால் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அவர்கள் முதல்வர் ஆனாங்க முதல்வர் ஆனதுக்கப்புறம் சோழ பசுங்கிலிங்கிற பாட்டு நான் ராசா மனசில் எழுதியிருந்தேன் அதுக்கு முதல் முறை தமிழக அரசனுடைய விருது எனக்கு கிடச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து என்றனுடைய நினைவு அதுக்கு ஒரு பத்து பேர் வந்து சார் நான் தான் அம்மாட்ட சொல்லி உங்களுக்கு சிறந்த கவிஞர் வாங்கி வச்சேன் உடனே ஒரு ஒரு சால்வை ஒரு இரநூறு முந்நூறுவாய்க்கு ஒரு அரை கிலோ ஸ்வீட் அவர்களை போய் பார்த்து நன்றி ஐயா நீங்கள் சொன்னதுக்கு நன்றி என்னை பரிந்துரை பண்ணியிருக்கீங்கன்னு அப்போ கடைசியில் வந்து ஜவஹர் அப்படின்னு அவர் அம்மாவுடைய மு முதல் பிஏ மாதிரி அவர்கள் 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 வந்து எனக்கு கவர்னர் வழியில் வேலை பார்த்ததுலேருந்தே எனக்கு பழக்கம் அவர்கள் சந்தான மையசெல்லாம் எதிர்பாராமல் பழக்கமானவர்கள் அவர்கள் ஒரு நாள் கவிஞர் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அம்மா வந்து இது மாதிரி சிறந்த பாடலாசிரியர் விருது கொடுத்துருக்காங்க சார் நன்றி சார் இது மாதிரி அவர் சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்களே அப்படின்னா ஏங்க எங்கே இருக்கீங்க அம்மாக்கிட்ட ஏதாவது சிபாரிசு நடக்குமா நாங்கள் ஒரு மூன்று நான்கு பேரை தேர்வு செய்து கொடுத்தோம் அதில் அம்மா அவங்க பேரை டிக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோட இந்த சால்வையும் மைசூர் பாக்கையும் நிறுத்தினானா அது வரைக்கும் தெரியாது அப்போது அந்த நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வு நடந்தோடனே அந்த பரிசளிப்பு விழாவுக்கு அப்புறம் நாங்கள் ட்ரெஸ் தயார் பண்ணுறது அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு புகழ் அப்போ எல்லோரும் அம்மாவுக்குள்ள டமான்னு காலில் விழுவணும் இல்லை காலில் விழக்கூடாது இல்லை அப்படி போய் அப்படிலாம் எல்லோரும் சொன்னாங்க நான் பொதுவாக யார் காலேயும் விழுறதில்ல அதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை ஒரு சில உபதேசங்கள் வாங்கினது அப்படி விழுவக்கூடாது ஆசான் காலில் விழுவணும்னு சொன்னாங்க நான் போய் வணக்கம்னே என் பரம்பரையில் முத முத ஒரு தமிழக அரசு விருது நான் அப்போ தான் வாங்குகிறேன் அந்த ஒரு பதட்டம் வாங்கினோன்னே பிரைசுடன் யூ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க எனக்கு காது அடைச்ச மாதிரி இருக்குது அவங்க போய் நம்மள்ட்ட பேச போகிறாங்களா நம்மளை அவ்வளோ முக்கியமாக வச்சுக்க போகிறாங்களா அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க கேட்குறது எனக்கு புரியல அம்மா அப்படின்னா மறுபடியும் அவங்க கிட்ட பெசுடன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னாங்க ஆ நம்ம தமிழில் கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்த்துக்கள் மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னேன் அதற்கப்புறம் நிறைய சந்தர்ப்பத்தில் அவர்களை தூர இருந்து பார்த்து தான் அப்புறம் அவர்கள் அந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வு அடைவதற்கு முன்பு ஒரு கபிலர் விருது கொடுத்து கொடுத்தாங்க அப்போ ஒரு இருபத்தி ஒரு பேருக்கு அந்த ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு சேர்த்து கொடுத்தாங்க அதில் வந்து இருபத்தி ஒரு பேரும் என்னோடு ஒரு பல்லாயிரக்கணக்கான முறையில் பேரறிஞர்கள் அவர்கள் அவர்களுக்கு பரிச்சயமானவர்கள் தான் ஆனால் அவர்கள் வந்து என்னிட்ட மட்டும் ஒரு தமிழ் அறிஞருக்கு இந்த கபிலர் விருது கொடுப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறேன்னு சொன்னாங்க எனக்கே பெரிய ஆச்சரியம் நம்மளை அவ்வளோ நினைவு கூர்ந்து அவர்கள் அதை சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நூறாண்டு வாழணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு நாலடி முன்னாடி போயிட்டு திரும்பி வந்தாங்க திரும்பியாக செஞ்சு நூறாண்டு வாழணுமானாங்க எங்களை போன்ற கலைஞர்களுக்கு வந்து நீங்களெல்லாம் வாழ்ந்த தானமாக நல்லது அப்படின்னு சொன்னேன் சிரித்தாங்க அதுதான் அவர்களை நான் சந்தித்தது அப்படியே அவர்களுக்கு நான் எழுதிய அந்த பாடல் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு இயக்கத்துக்காக ஒரு பாட்டு எழுதணும் பத்து பாட்டு அவர்கள்ட்ட வந்து இந்த அப்போ அப்போ இருக்கிற மந்திரிமார்களெல்லாம் எல்லாம் அது ஒரு ஃபைலில் போட்டு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பார்வைக்கு அப்படின்னு சொல்லி அதில் எனக்கு அவர்கள் வந்து புலவர் சூடன் பாடல் அப்படின்னு ஒரு டிக்கெடிச்சிருந்தாங்க அதை மட்டுந்தான் நான் பார்த்தேன் அதை ப பல கவிஞர்கள் எழுதியிருந்தோம் அதில் நான் நான் எழுதின நாலஞ்சு பாடலில் இரண்டு பாடல்களில் புலவர் பிரை சூடன் அவங்க அப்படின்னு அது மட்டும் நான் கண்ணால் பார்த்தேன் அன்றைய மந்திரிகள் அவர்கள் காட்டினாங்க ஸோ அதனால் அவர்கள் வந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க உங்கள் வாழ்த்துக்கள் போதும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அங்கேருந்து ஐயா அவர்களோட நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி அவர் இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு உங்கள் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி போயிட்டு மாமாவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுங்க அவார்டுக்காக நீங்கள் அதையும் மறுத்துட்டு தான் இல்லை மறுக்கலை சார் என்ன காரணம்னா நான் கலைஞர் தொலைக்காட்சியில் ஓராண்டுகள் பாடுவானம் பாடிங்கிற ஒரு நிகழ்ச்சி பண்ணேன் அமிர்தம் சாருக்கு சிறையில் பூத்த சின்ன பலர்கள் அந்த படத்தில் நான் நான் அந்த இதில் அவர்கள் என்கிட்ட பாசமாக இருப்பாங்க அது கலைஞர் தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஓராண்டுகளுக்கு மேலே அந்த நிகழ்ச்சி பண்ணுறதுனால அந்த கலைஞர் தொலைக்காட்சியில் ஏதாவது ஒரு இடத்துல அவர்களை சந்திப்பேன் அப்போ மாமாவை பாருங்களேன் விருதுகள் பார்த்து அந்த விருது வாங்க வேண்டாமே எனக்கு அது கூச்சமாகவும் இருக்குது அது அது நல்லா இருக்காது அப்புறம் நம்ம சொல்லி தான் நம்மளுடைய ஆளுமை அல்லது தமிழ் திறமை அவர்களுக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போகலை நான் எந்த விருதையும் சிபாரிசு பண்ணி வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எனக்கு பெரிய விருது தானே நான் ஒன்றும் தமிழ் படிக்கலை பிகாம் படித்தேன் வயிற்றுக்காகவும் வாழ்வியலுக்காகவும் எனக்கு அது கவிதையை காசாக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் காசாக்க முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் நியாயமாக நம்ம கவிதைகள் இருக்கணுங்கிறதுக்காக உழைச்சேன் அப்போது வந்து அந்த சினிமா பிரபலத்தினால சில மேடைகளுக்கு கூப்பிட்டாங்க கல்லூரிகள் பள்ளிகள் அங்கே பொது நிகழ்ச்சியை கூப்பிடாங்க சரி அங்கே மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் பார்த்தேன் சரி அவர்களை பார்த்தோன்னே நம்ம சும்மா ரொம்ப ஓபியெல்லாம் அடிக்கக்கூடாது கொஞ்சம் தமிழை வளர்த்துக்கோன்னு அப்போ படிக்க ஆரம்பித்தது இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் இன்றைக்கி காலில் கூட நாலடி ஆர படித்தேன் அது அதனால் ஒரு தினம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பல இலக்கியங்களை எங்களை படிக்கிறதுனால ஓரளவுக்கு என்னுடைய அறிவை அந்த சராசரி மார்க்குக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அதில் ஒரு விஷயம் உங்களால் முதல் முதல் பாடல் அப்படின்னா ராஜா சர் கூட வந்து நிறைய பாடல் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கிவிட்ட பாடல் வந்து பொம்முக்குட்டி அம்மாவுக்கு அப்படிங்கிற படத்தில் வந்து அந்த உயிரே உயிரே அப்படி பாடு அந்த பாடலுக்கு பதிவின்க்கு முன்னால் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் நீங்கள் அது பதிவுக்கு முன்பு சுவாரஸ்யம்னு இல்லை சோகங்கள் தான் அப்போது வந்து நான் இருபத்தஞ்சி வரதராஜ தெரு அப்படிங்கிற ஒரு வீட்டில் என் மனைவியை நான் வந்து ஒரு சின்ன ஒரு பில்டப் தமிழ் சினிமா பிரைசுடன் நம்பி தான் இருக்குது அது இல்லாமல் நீ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி சொல்லனா நான் பெரிய கவிஞன் அப்படி அப்படின்னு ஒரே ஒரு பாட்டு எழுதி கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரே ஒரு பாட்டு சிறைப்படத்தில் பாட்டு எழுதினா அதை நம்பி அவர்கள் பொண்ணு கொடுத்துட்டாங்க அப்பாவும் என்னோட அப்பாவின் மனைவியும் இவர் பெரிய கவிஞர் நல்லா சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துட்டாங்க அந்த வீடு ஒரு முந்நூறுரூவா வாடகை ஐநூறுவா எங்களுடைய இலக்கே ஐநூறுரூவா சம்பாதிக்கணுங்கிறது தான் ஏன்னா முந்நூறுரூவா வாடகை கொடுத்துடலாம் இரநூறுவா ஒரு ஒரு வெலை கஞ்சியோ உப்புமாவோ இதோ ஒரு என்னுடைய மனைவி பேர் சீலா லைஸ் ராணின்னு பேர் சீலாராணின் நான் கோப்படுது அப்போ வசதியான குடும்பத்தை சார்ந்தவள் தான் ஆனால் ஏதோ ஒரு காரணம் அவருடைய குடும்ப சூழ்நிலை அது அதுலேருந்து பொருளாதார அந்த சப்போர்ட் ஒன்றும் வரல என்னென்னா ஒரு அந்த ஒரு க நான் எங்கே எங்கே பாட்டு எழுத வேணாலும் போயிடுவேன் பின் கதவு சாத்தி தான் இருக்கும் அது சாத்தி இருக்குன்னா சரியாக தாப்பாடு இருக்காது அது அவ காற்று வேமடித்தா கேள்வி ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கும் அப்போ தொலைபேசி கிடையாது வீட்டில் ஃபோன் வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு கிடையாது அப்படியும் ஒரு ஃபோன் வச்சேன் கஷ்டப்பட்டு எனக்கு வேண்டிய ஒரு ஆண்டனின்னு ஒருத்தர் வந்து நான் மில்ட்ரியில் இருக்கேன் எனக்கு இந்த ஃபோன் வேண்டாம் அப்போல்லாம் ஃபோன் வந்து பதினஞ்சு வருஷம் ஆகும் நம்ம ஒரு அப்ளை லேண்ட்லைன் பண்ணணுன்னா அந்த ஃபோன் வாங்கிறதுக்கு அது பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு தான் அது நீங்கள் அந்த லேண்ட்லைனே கிடைக்கும் அப்ளை பண்ணி அப்போ வந்து அந்த பேப்பரை கொடுத்தோன்னே அவர் வந்து ஒரு சலோஃபன் பேப்பர் ஒட்டி பல்வேறு கிழிஞ்சு போன நிலையில் நான் சென்னையில் செட்டில் ஆகல எங்கள் ஊருக்கார் நான் இருக்கார் எங்கள் அப்பா பெரும் உதவி அவர்களுக்கு செய்திருக்காங்க நம்ம வீட்டிலேயே சாப்பிடுவார் நமக்கு நெருக்கமானவர் அவர் ஒரு ஆயிரரூவா அவருக்கு கொடுத்துட்டு அப்புறம் அப்பா வி குமார்ங்கிற இசையமைப்பாளர் ஒரு டெலிஃபோன் அவரை வேலை பார்த்தவர்கிட்ட சார் இது என்ன செய்கிறதுன்னு சொல்கிறோம் வி குமார் அவர்கள் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யணும் அப்போ அவர் சொன்னார் இப்போல்லாம் அது இருபத்தஞ்சாயிரம் ரூபா வருமானம் போகும் சார் ஒரு ஃபோனை நம்ம நம்ம கைப்பற்றுவது ஏன்னா ஃபோன் இல்லாமல் நமக்கு ஒரு கஷ்டம் காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அட்ரஸ் சொல்லி வரத்துக்கு நம்ம ஒன்றும் பெரிய பங்களாவில் குடி இல்லை முற்றுசந்தில் குடி இருக்கிறோம் சரி ஃபோன் வாங்கினா நம்ம நம்பர் ஒன் கவிஞரில் ஆயிருங்கள நம்பிக்கை அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபோனை எதுக்கு இது பின்புல சுவராசியம் சொல்கிறேங்கிறதுக்காக கேட்குறோன்னா நான் வந்து அவருக்கு இருபத்தஞ்சாயிரரூவா வரைக்கும் போடணுன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரரூவா கொடுக்குறதுன்னு நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன் அங்கே என் பிள்ளைக்கு ஃபோன் கொடுத்துட்டாங்கன்னு அங்கே நம்ம வீட்டில் இருந்த சின்ன வயலில் அரை மூட்டை நெல் ஒரு மூட்டை நெல் அவருக்கு அப்பப்போ அவருக்கு அங்கே கொடுத்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவருக்கு செய்கிறாங்க இந்த ஒரு ஃபோனுக்கு நான் அப்பப்போ ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா அவருக்கு அனுப்பி வச்சிட்ருக்கேன் நான் ஒரு இருபதனாயிரரூவா கிட்டத்தட்ட அனுப்பிட்டேன் அனுப்பிட்டு அப்புறம் அந்த வீடு ட்ரான்ஸ்ஃபர்லாம் வேறு வீடுகள் மாறினப்ப திடீர்னு ஒரு நாள் அவரு அவர் பேரில் தான் இருந்துச்சு அந்த டிவிஎஸ் ஆன்டனிங்கிற பேரில் இருந்துச்சு அந்த ஃபோன் அதை என் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஒரு ஐயாயிரம் ரூபாயை என்னமோ கட்டணும் அதுக்கு கட்டுறதுக்கு வசதி இல்லை ஒரு நாள் அவர் கடைசி பில்லில் ஒரு முந்நூறுபாயை கட்டிவிட்டு அவர் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை தான் அவரை கேட்க முடியாது ஏன்னா அவர் பேரில் தான் இத்தனை வருஷமாக ஃபோன் இருக்குது நம்ம டிஃபால்ட் டிஃபால்ட்டாகிடுவோம் அரசாங்கத்துக்கு நம்ம பொய் தகவல் கொடுத்தோன்னு ஆகிடுவோம் நான் ஒரு கஷ்டப்பட்டு அப்புறம் மறுபடியும் ஃபோன்லாம் வாங்கினேன் ஏன்னா இப்போ இருக்கிற கம்யூனிகேஷன் மாதிரி அப்போ இல்லை ஸோ அடிப்படை போராட்டங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையில் மதிப்பிற்குரிய மறைந்த கோகுலகிருஷ்ணங்கிற வ வசனகர்த்தா மூலம் தான் எனக்கு இளையராஜர் சாரும் பாசல் சாரெலாம் எனக்கு அந்த வாய்ப்பு பாசல் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அந்த வாய்ப்பு கொடுத்தோன்னு நினச்சேன்னா என்கிட்ட டேப் ரிகார்டு இல்லை கார்டு இல்லை அந்த டியூனை கொடுத்துட்டாங்க டியூனை வந்து அங்கே அப்பையும் சுந்தரராஜன் ஒரு ஐஸிடண்ட் இருந்தார் அவங்களும் காலமாகிட்டாங்க அவர் சும்மா வாய்ஸ் காட்டிட்டு அப்புறம் வீட்டில் போய் நல்லா எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ அந்த டியூனை கேட்டு எழுதணும் அதனால் அந்த தெருவில் நான் வரதராஜம்மொழி தெருளுங்கிற ஒரு தெருவில் கண்ணமாப்பேட்டை பின்புறத்தில் கூடியிருந்தேன் அதுக்கு ஒரு காரணம் கூட அப்போ நான் அங்கே குடியிருக்கக்குள்ளேயே ஒரு ஒரு பிளாஸ்டிக் கவரில் என்னுடைய முகவரி குடும்ப அட்ரஸ் எல்லாம் வச்சுருப்பேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எதிர்பாராத விபத்தினால் மரணம் அடைந்தால் ஈமச்சரவுக்கு இந்த இரநூத்தம்பது ரூபாயை வைத்துக் அல்லது நீங்கள் விரும்பினால் என் பெற்றோருக்கு தகவலை தெரிவிக்கவும் அப்படின்னு ஒரு பாக்கெட்டில் ஒரு கவரில் என்னுடைய முகவரியும் ஒரு இரநூத்தம்பது ரூபாயும் வச்சுருப்பேன் ஏன்னா யாருன்னே தெரியாது சென்னையில் ஒருத்தன் அடிபட்டு செத்து போனான்னா செத்துப்போ எந்த நாயோ கொஞ்சம் செத்து போச்சுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு முன்னெச்சரிக்கை நடக்குது அந்த போராட்டத்துலேருந்து ஒருத்தி திருமணம் பண்ணி அங்கே வாழக்குள்ளே டேப்பிரி கேட்குற பற்றிலாம் சிந்திக்கிற நிலைமை இல்லை ஒரு பதினஞ்சு ரூபா ரூபா மூணு வேலை சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுங்கிற அந்த போராட்டங்கள் அப்போ நான் அப்போயே கொஞ்சம் திமுறாக தான் இருப்பேன் திமுருன்னா என்ன எந்த டிஃபன் எந்த கம்பெனிலையும் டிஃபன் சாப்பிட்ற நேரத்துக்கு போக மாட்டேன் அந்த எட்டு ஒம்போது பத்து மணிக்குள்ளார போக மாட்டேன் ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க நான் தான் கவிஞன சோறு போட்டு வளர்த்தோம் அது மாதிரி மத்தியானம் பன்னெண்டரைலேருந்து ரெண்டரை மணிக்கு போக மாட்டேன் சாப்பாடு முடிஞ்சாச்சுன்னா அப்போ போய் வாய்ப்பு கேட்பேன் அப்போ இந்த டியூனை கொடுத்ததுக்கப்புறம் எப்படி கேட்குறேன்னு என் மனைவி நிறைய கூச்ச சோபமாக இருப்பாள் கொஞ்சம் தெரு பூரா அந்த தெருவில் எல்லாத்தையும் டேப்ரி கேட் கேட்டால் எல்லாத்தையுமே ஹெட்டு போயிடுச்சு டேப்ரிகார்டு கார்டு ஃப்ரிட்ஜு உள்ளார வச்சு பூட்டியிருக்கோம் அது போல் தானே அவர் என்னை எப்படி என்னுடைய தோற்ற பொலிவு அதை என்னுடைய சூழலை வச்சு ஒரு டேப்பரி கார்டு ஒரு ஆயரூவா இவனை நம்மளா எடுத்துகிட்டு போயிட்டானா அந்த மாதிரி சொல்கிறேன் அப்போ ஒரு நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொடுந்தவங்க ஒரு மலையாளி அவங்க அவங்க அதிகமாக பேசியும் படக்கலை அவங்கள்ட்ட போய் கேட்டால் கொஞ்சம் ஒரே ஒரு டியூனை கேட்டுட்டு கொடுத்துருவாங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லை இல்லை நீங்கள் இங்கே கேசட்டை கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஜன்னலுக்கு அந்தாண்ட டேப்பரி கார்டிலேருந்து அதை ஒரு திருப்பம் போட்டாங்க திருப்பம் கேட்டு எழுதுகிற அளவுக்கு நான் சங்கீத பரம்பரையை சார்ந்தவன் ஒரு பத்து திருப்பம் கேட்டால் தான் நாங்கள் அது என்ன டியூன்னு தெரியும் அப்புறம் ஒன்று திருப்பம் போட்ட சொன்னேன் ப்ளீஸுங்க அப்படின்னு சொன்ன நானும் அவ்வளோ நின்றுக்கிட்டோம் வெளியில் ஒரு நோட்ஸு ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு அப்போ தரரா தரரா தாரா தரரா தரரா தரா உயிரே உயிரின் ஒளியே அப்படிங்கிறது தான் அந்த அளவு அந்த திருப்பி போட்டப்போ அந்த தரரா தராராக தானே அவங்க ஆஃப் பண்ணிட்டு கதை சேர்த்துட்டாங்க டேப்பு கொடுக்கல இப்போ என்ன பண்ணுறது புரியல அப்புறம் திருப்பி அங்கே ஓடி இங்கே ஓடி ஒரு அந்த சரணத்தை ஒரு கேட்டுக்கிட்டு அப்புறம் ஃபோனில் சுந்தராஜன்ட்ட ஒரு பிசிஓலேருந்து பேசி அவர் அந்த டியூனை தேடி எடுத்து அதை ஒரு தத்தகரை அங்கேருந்து சொல்லி அது ஒரு தத்தகரம் என்று சொல்வது அந்த அளவை எழுதிக்கிறது அதை எழுதி எழுதிட்டு அந்த பாட்டை முடிச்சுட்டு கொண்டே கொடுத்தேன் அவர் தேர்வு செஞ்சாங்க பாடல் யேசுதாஸும் சித்ராவும் பாடினாங்க இப்போ கிளைமேக்ஸ் இன்றைக்கி பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு முடிவு அப்போ என் மனைவிட்ட சொன்னால் இந்த மாதிரி டேப்ரி கார்டு ஒருத்தர போய் கூனி குருவி கேட்க வேண்டியதாக இருக்குது நம்ம நம்மளுடைய கஜானாவை திறந்து எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு உண்டியல் அது அப்பப்போ கிடைக்கிறத போட்டு வச்சுருப்போம் அது அப்படியே பார்த்தோன்னா ஒரு தொள்ளாயிரரூபா அதாவது நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்துச்சு உடனே அங்கே லக்ஷ்மி மியூசிக்கல்ஸ்னு ஒரு கிட்டி நகர் உடனே நானும் மனைவியும் போயிட்டு ஏன்னா நிச்சயமாக பாசல் சார் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுப்பார் இந்த மாத செலவுகளை நம்ம ஒப்பேற்றிக்கலாம் அதனால் ஒரு டேப் ரிகார்டு முதலில் இந்த டேப் ரிகார்டு வந்தோன்னா நான் தான் கண்ணதாசன் அதுக்கப்புறம் ஆளே கிடையாது சார் ஓவர் டேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதனால் அங்கேருந்து வந்தோம் அது அறநூறுவா என்னமோ அது ஒன்று டேப்ரி கார்டு மட்டும் ப்ளே ஆகும் வேறு எதுவும் பாட்டெல்லாம் கேட்காது அது மட்டும் வாங்கிட்டு கம்ப்ளீட்டாக ஆட்டோவில் போய் அப்படியே உலகமே நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டே வீட்டில் வச்சோன்னே அப்போ பாசில் சார்டோடைய ப்ரொடக்ஷன் மேனேஜரு எங்கே சார் காண்டாக்ட் நம்பர் இல்லை எதுன்னு ஃபோன்லாம் கிடையாது சார் உங்களை வர சொன்னார் அப்படி கம்பீரமாக போயிட்டு டேப்ரி கார்டோடு போயிட்டு சொன்னேன் இந்தா பிறை என்ன நீ சம்பளம் வாங்குற அப்படின்னு கேட்டார் அப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாயே தொட்டிருக்கணும் சொன்ன சொன்னா கோச்சுக்குவாரா இல்லை சொல்கிறதா வேண்டாமா சார் ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் நீங்கள் என்ன பார்த்து கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு அவர் ஏதோ கேட்டது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆர்சாக தெரிஞ்சிச்சுன்னு இல்லை இவ்வளோ போனால் இந்த பையலுக்கு அப்படின்னு நினைக்கிறாருன்னு ஒன்றுட்டு இல்லை சார் நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சார்ட்டு உள்ளார போய்ட்டு டப்புன்னு ஒரு சான்யோ டேப்ரி கொண்டு வந்து கொடுத்தாரு அவ்வளோதான் ஜூட்டு ஒரே ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்பு அது அது வெஸ்ட் மாம்பளத்தில் அவங்க ஆஃபீஸ் அங்கேருந்து ஓட்ட முன்னடையமாக ரயில்வே ஸ்டே கிராசிங்லாம் கிராஸ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு ராணி ராணி கிளம்பு அப்படின்னு சொன்னேன் என்ன எது என்னன்னா இம்போர்ட்டட் இது ஆயிரத்தி ஐநூறுரூவா டேப்ரிக்காடு அந்த உயிரே உயிரின் வழியை பாட்டுக்கு அதனால் நம்ம கொண்டு போய் அதை உடனே ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா அந்த பணம் கிடச்சிரும் இப்போ டேப்ரிகார்ட் டேப்ரிக்கா ஆச்சு இது மாத செலவுக்கு இது ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி அங்கே வேகமாக நாங்கள் மறுபடியும் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கே போயிருந்தோன்னா சார் இந்த மாதிரி இப்போ தான் சார் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து ஒரு டேப்பர் கார்டு கொடுத்து அனுப்பிட்டார் ஸோ நான் பிரைசூடன் திரைப்பட போடலாசிரியர் சோன்ஸோ வித் இளையராஜா இதை கொஞ்சம் எடுத்துக்கணும் அதை நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கலையே அப்படின்னாரு புரியலையா சார் அப்படின்னு ரெசிப்ட்டு பார்த்தீங்களா இருக்குது சார் தோருக்கு பின்னாடி திரும்பி பாருங்கள் பார்த்தா குட்ஸு ஒன்ஸு சொல்லிட்டு கேனாட் பி டேக்கன் பேக் அப்படின்னு போடுறாச்சு ஓகே சார் ஆல் தி பெஸ்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த வேலையை பார்த்துட்டார் அப்புறம் அங்கேருந்து என்ன செய்யல ரெண்டு டே ஒரு டேப் இருந்த வீட்டில் ரெண்டு டேப் இருக்கு அப்புறம் நான் சொன்னேன் நீ தான் பக்தி மயமாக உலகிக்கிட்டுருக்க அதனால் இன்னையிலேருந்து நீ சாமி பாட்டு அதில் கேடு நான் பாட்டு வளர்க்கும் போல் அடுத்த கட்டம் அப்போ ஒரு கொலுசு ஒன்று இருக்கும் அதுவும் அந்த மார்பாடிக்கு மிக நெருக்கமான கொலுசு அது சும்மா அது ஓய் என் ஒய்ஃபு நான் போக மாட்டேன் கோச்சப்பட்டுக்கிட்டு இத்தனைக்கும் அவள் செல்வாக்காக வளர்ந்தவன் அவள் போய் கூணி குருவி அது ஒரு நூற்றம்பது ரூபா வாய்நூற்றூவா அதை வச்சுக்கிட்டு அந்த ஒரு அது அது கொலுசு வந்து அவள் காலில் இருந்த நாட்கள் காட்டிலும் மார்வாடி கடையில் இருந்த நாட்கள் அதிகம் அப்படி வச்சு சமாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்தே வந்தோம் திருப்பி அந்த மேனேஜர் லத்தீஃபுன்னு அவங்களும் காலமாட்டேன் அவங்க வந்து என்ன நீங்கள் போட்டு வந்துட்டீங்க சார் கோச்சுக்குது வாங்க டேப்ரி கார்டு இப்போ எனக்கு என்னென்னா டேப்ரி கார்டு கொடுத்தது நம்ம பாட்டுக்கு இல்லையோ ஜாஸ்தி கொடுத்துட்டோன்னு நினைக்கிறாரோ அதனால் டேப்ரி கார்டை திருப்பி வாங்கிடுவாருன்னு சொல்லி டேப்ரி கார்டை பீரோவில் வச்சு பூட்டி விட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு பீரோ வாங்கி வச்சுருந்தேன் அது கூட அன்பே அருகணி பொண்டாட்டியை வளையல் உடஞ்சிச்சு அதை விற்று ஒரு ஒரு பீரோவும் ஒரு டேபிளும் வாங்கி வச்சுருந்தேன் ஒரு அப்போ அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாயில் வாங்க முடியும் அந்த டேப்ரி காரை வச்சு பூட்டிட்டு ஏன்னா திருப்பி பாசல் சார் மனசு மாதிரி டேப்ரி கார்டை திருப்பி வாங்கிட்டாருனா என்ன பண்ணுறதுன்னு தெரில அங்கே போனோம் போய் அப்படின்னு என்ன எவ்வளவு வாங்குறது சம்பளம் இல்லை சார் நீங்கள் பார்த்து கொடுக்கணும் இல்லை 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 சார் நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டாம் நீங்களே கொடுக்கணும் இந்த அது அது கார்டு வாங்கிட்டு எங்கே போனிச்சு காணாமல் இல்லை சார் நீங்கள் அதுதான் பேமெண்ட் நினைத்தேன் அது என்ட கிஃப்ட்டு அது டேரக்டோடைய கிஃப்ட்டு யார் மூலமும் அந்த கார்டு பிரச்சனை அவருக்கு கசிஞ்சுருக்க முடியாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கையில் கொடுக்குது அதுக்கப்புறம் பல லட்சங்கள் நான் சம்பாதிச்சிருந்தாலும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறது என் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் அதுக்கு அதுக்கு ஒரு ஈடு இணை இல்லை அப்புறம் அவ்வளோதான் அந்த டோனே மாறி போச்சு ஏய் ராணி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே போனோம் ஹோட்டலில் போனால் என்ன ரெண்டு தோசை ரெண்டு இட்லி சாப்பிட்ருப்போம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படி அன்றைக்கு என்னுடைய பசி அறிந்து அல்லது என்னுடைய சூழல் அறிந்து அவர் செய்த மிகப்பெரிய விஷயம் அதனால தான் அந்த உயிரே உயிரின் ஒளியுக்கு முன்னாடி இது சுவாரஸ்யம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவராசியம் படிப்பேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பேன் அதே மாதிரி கவிஞர் வாலி அவர்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்பு அப்படிங்கிறது ரெண்டு பேரும் நீங்கள் அவரை வந்து எதிரின்னு சொல்கிறது அவர் வந்து உங்களை கிண்டல் பண்ணுறது அதே மாதிரி நீங்கள் அவரை போட்டு என் பாட்டெல்லாம் பிடிங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி அவர் வந்து நல்ல கவிஞன் ஒரு முழு படத்தை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எழுது இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட இருந்த நட்புகள் அவரு கூட யாருக்குமே தெரியாத சில விஷயங்கள் எங்களுக்கு இருந்தது வாலிசாரோட நான் ஒரு ஐம்பது இருபது படம் ஒன்றா எழுதியிருப்பேன் ஒரு குழந்தை போன்ற ஒரு மனம் என்னை எப்பயுமே ஓய் பிறை எப்படி இருக்கீர் அப்படின்ற அப்போது வந்து என் என் மனைவிக்கு வந்து அவளுக்கு கண்ணதாசன் வாலி இரண்டு பேர் தான் கவிஞர் அப்படின்னு அவள் மாறாத கொள்கை உடையவள் இன்னைக்கு வரைக்கும் கூட அது என்னென்ன சேர்த்த மாதிரி எனக்கு தெரியல உங்களே இன்னும் கன்சிடர் பண்ணலாம் ஆகும் அப்படின்னா அதனால் அடிக்கடி நானும் முத்துலிங்கம் அவர்களெலாம் அடிக்கடி சார் என்னப்பா இன்றைக்கி என்ன வேலை பார் நான் சொல்லுவேன் ஆமாம் நீங்கள் இருக்கிறப்ப எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு நக்கலாகவே பேசிகிட்டு இருப்பேன் அவர் வந்து யோ ஒரு நாள் பிரசாத் ஸ்டுடியோவில் அந்த மாதம் முப்பது நாளும் அவர் பாட்டு எழுதுறார் எதிர்பாராமல் எல்லா பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே வாலிசாருக்கு கொடுக்குறாங்க அதான் அவர் தான் நம்பர் ஒன் லெவலில் இருக்கிறார் நான் டெய்லி பிரசாத்துக்கு காலையில் போவேன் அங்கே போயிட்டு அங்கே ஃபுல் அங்கே இருப்பேன் ராஜா சாரோட சாப்பிடுவேன் இல்லைன்னா அங்கே கல்யாணம்னு அவருடைய அந்த கேபி சுந்தரம்மாவுடைய தங்கச்சி பையன் அவர் இளையராஜாவுடைய இன்சார்ஜாக இருந்தார் அவரோட சாப்பிடுவேன் சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டு திரும்பி வருவேன் அது பல நாள் கார்லாம் இருந்து வாங்கிட்டான் அப்போ அந்த மாதம் வந்து முப்பது நாளும் அவரே பாட்டுனார் அப்படி திரும்பி வெளில வந்தார் வந்தோன்னே ஓய் தஞ்சாவூரானே அப்படின்னாரு நானே வணக்கம் உட்காருவோம் எப்படின்னா இல்லைண்ணா உணக்கம் யோ உட்காரியாமல் உட்கார் இந்த வெத்தலை பாக்கு எப்படி போடுறது அப்படின்னு ஏதாவது ஒரு பேசிகிட்டு இருப்போம் ஜாலியாக அவர் வெத்தலை பாக்குன்ற நீட்டுவார் நான் அந்த புகையில் போட மாட்டேன் ஆனால் வெத்தலை பாக்கு எடுத்து ஒரு பெட்டி கையில் வச்சுருக்கேன் இந்த நேரத்தில் உன் மனசில் என்ன ஓடுது சத்தியமாக சொல் பேசாம பேசாமல் இருந்தேன் ஓய் சொல்லுவாய் அப்படின்ற நான் சொன்னேன் முப்பது நாளும் உங்களுக்கு இறைவன் பாட்டு கொடுத்துருக்கான் நீங்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் பாட்டு எழுதிட்டு பூமியை விட்டு போகணும்னு இறைவன் முடிவு பண்ணியிருந்தால் அதை யாரும் தடுக்க முடியாது அந்த அக்கௌண்ட்டு சீக்கிரமாக முடியுது அடுத்த அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் ஆக போகுதுன்னு சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு ஓய் நக்கல் தானே அப்படின்னு அப்புறம் வேற என்ன ஓடுதுன்னு அதாவது நான் இது வந்து சுவராசியமாக பேசுகிறதான் யாவரை புண்படுத்துவதெல்லாம் கிடையாது அப்போ அவர் வேற என்ன ஓடுதுனார் இல்லை இல்லை நீங்கள் ஹோல்சேல் கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் நடக்குது உங்கள் கடை டென் டு ஃபைவ் தான் என்னுடைய கடை வந்து ஒன்லி இந்த பொட்டி கடை அது இல்லாமல் இந்த ரோட்டு கடையில் வடை கடை சுட்டு வைக்கிற மாதிரி என் கடை காலைல ஆறு மணிக்கு நடக்கும் ஆறுலேருந்து ஒம்பது வரைக்கும் நடக்கும் சாயங்காலம் இந்த கடை உங்கள் ஹோல்சேல் போனதுக்கப்புறம் அஞ்சரை மணிக்கு மேலே அதுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நடக்கும் பட் ஹோல்சேலில் வாங்குகிறவன் கல் மண் அதெல்லாம் பார்க்க மாட்டான் லேவாதேவி கடன் வசம் இது ஒன்லி குவாலிட்டி தான் ஹைஜீனிக்கு அண்ட் குவாலிட்டி அதை வச்சு இஞ்சு நடந்துகிட்டு இருக்கேன் வியாபாரம் பட் நான் ஹோல்சேலில் உங்கள்கிட்டேருந்து வாங்கி தான் ரீட்டெயிலில் இருக்கேன் பட் வரவங்கள்லாம் கேட்குறாங்க இவ்வளோ நல்லா வியாபாரம் இருக்கேன் ஏன் எதிர்கடை போடக்கூடாதுன்னு குருநாதருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் போடுறது இல்லைன்னா யோ யோ யோயோ அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் நினச்சுன்னா தேவா நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் ஓய் என்ன அஞ்சு பண்ணிகிட்ருக்கின்றார் நீங்கள் பண்ணுற வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அது அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன் அந்த அது ஒரு 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 மிகப்பெரிய தெய்வீக புருஷன் வாலி அது நம்ம என்ன நோக்கத்தில் பால அடித்தாலும் அதை அவர் பாசிட்டிவாக வர வரவடைஞ்சு இவன் ஒருத்தன் கிண்டல் பேசுகிறான் அப்படிலாம் நினைக்க மாட்டார் மனம் விட்டு பாராட்டுவார் அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னார் ஓய் கேட்டியா ஓய் பாட்டு ஊரே அமக்களைப்படுது அப்படின்னு சொன்னார் என்ன அமக்கலைப்படுது அப்படின்னு சமைஞ்சது எப்படிங்கிற பாட்டு அல்லோலப்படுதியா அப்படின்னார் நான் ஒன்றும் சொல்ல எழுதிக்கிட்ருக்கிறேன் அவன் என்ன போய் கேட்குறேன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லை இல்லை உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் அது பேசியிருக்கக்கூடாது அப்பேற்பட்ட பெரிய மகாகவி கிட்ட ஆனால் நான் பேசிட்டேன் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நான் அவர் அவர் அவரோட பெரிய கவிஞர் அதை சொல்கிற வேலை இல்லை நாங்கள் எப்படி அவரோட அந்யோன்யமாக இருந்தோங்கிறத பற்றி சொல்கிறது அப்போ நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கு பொம்பளை பிள்ள இல்லை அப்படின்னு அப்படியே பேசாம அப்படியே ஸ்டன் ஆகிட்டார் அப்படியே கீழே இறங்கி போயிட்டார் அவர் வந்து அந்த ப பிரசாத் டீலக்ஸில் ராஜா சார்டை பாட்டு ஏறுறாரு நான் இந்த பக்கம் தேவா சார்டை பாட்டு அப்புறமா பாட்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு பார்த்தா கீழே அவருடைய அவருடைய எம்எஸ்கியூ டுவல் ஃபார்ட்டி எயிட்னு ஒரு ஃபியேட்டு செல்ஃப் ட்ரைவிங்கில் வருவார் அவர் அங்கே நின்றுட்டுருக்காரு அப்படியே என்னை பார்த்தானே அப்படியே கையை கூப்பிட்டார் அன்னைக்கு எதிர்பாராமல் ஒரு ஆடியம் மாசு கீழே ஓடி போனேன் அண்ணா அப்படின்னு டக்குன்னு இந்த நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு எனக்கு அப்புறம் நீ நம்பர் ஒன்னாக இருப்பையா அப்படின்னாரு நான் சொன்னால் அவ்வளோ காலமாக ஏங்க இப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிங்க அப்படின்னு அது ஒரு அவர் எனக்கு கண்கணுக்கு போய் ஏன்னா அப்படிலாம் சொல்கிறீங்கன்னா அப்புறம் அடுத்த இந்த தஞ்சாவூருக்கே ஒரு நக்கல்ல இன்னும் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கழித்து நம்பர் ஒன்றை தாங்க முடியுமா அப்படின்னு அப்படியே சிரித்தார் அதோடு அது முடிஞ்சு போச்சு ஒரு மூன்று மாதம் இடைவெளியில் ஏவிஎம்ல எனக்கு ஒரு பாட்டு அங்கே சியில் எனக்கு ஒரு பாட்டு அவர் அந்த ஒரு ரூமில் இருந்தார் ஒரு பையன் ப்ரொடக்ஷன்லேருந்து அப்படியே வாலி வாலிசார் உங்களை கூப்பிட்றாங்க நான் எப்போயுமே அவர்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பேன் உடனே ஓடி போய் அண்ணா அப்படின்னேன் ஓய் அவதார புருஷன் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா காலை அப்படி தொட ஏன் ஏன் தான் காலை யார்த்தையும் தொடமாட்டியா நிறுத்தி நிறுத்துனார் இல்லை இல்லை ராமரை பற்றி எழுதுகிறீர்கள் உங்கள் காலை தொடலைன்னா வேறு யாரை காலை அவரை கும்பிட்டேன் அப்போ சொன்னார் நீ சொன்னது எனக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருந்துச்சு நான் என்ன சொன்னேன் என்னைய அன்னைக்கு சொன்னீர் அப்படின்னார் நான் சொன்னேன் வயிற்றுக்கு எழுத வேண்டிய பிரை நெஞ்சுக்கு தான் எழுதணுன்னு இருக்கான் நெஞ்சுக்கே எழுதணுங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய வாலி சார் வந்து இப்போ ஏன் வயிற்றுக்கு அது மாதிரி எழுதுறீங்க அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டிட்டீங்க நீங்கள் நீங்கள் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய எவ்வளோதோ நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த அது ஒரு மகாகவியாக இருக்கிற நீங்கள் சமைச்சது எழுதக்கூடாது அது என்னை போன்றவர்கள் சர்வைவலுக்கு போராடுறவங்க எழுதணுன்னு சொன்னேன் அப்போ அவர் அதை பாராட்டினாலும் அதுக்கப்புறம் அவர் ஒரு ரூபா கவிஞர்களுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒரு பரிசு கொடுப்பார் அப்போ அந்த வருஷம் நீ வந்து வாங்கி என்னை கௌரவப்படுத்தணும் அந்த அந்த அவர் எழுதின கடிதம் என்கிட்ட இருக்கு அப்படி வந்து அது ஒரு யோ உனக்கு ஒரு பரிசு தரேன் வந்து இருபத்தஞ்சாயிரூவா வாங்கிக்க அப்படி சொல்லலை அதை பரிசை பெற்றுக்கொண்டு என்னை கௌரவிக்கணும்னு இன்னும் ஒரே ஒரு சம்பவம் இந்த சாரை எப்படியாவது ஒரு ஒரு கிண்டல் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சார் அசைவம் சாப்பிடுவார் அது ஒரு உணவுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இல்லை அப்போ இந்த ஐபிஆர்எஸ்னு இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் அவர் ஒரு மீன் சாப்பிட்ற சொல்ல என் ஒய்ஃபிட்டா ஏய் சாரை பார்க்குறியா அப்படின்னு எவ்வளோ ஓடி போய் அப்படி ஒரு ஷாக் ஆகிட்டான் என்ன சார் ஏதோ அசைவம் சாப்பிடுவேன் ஆனால் சார் அதெல்லாம் அந்த சூழ்நிலையிலே கிடந்த கவிஞன் அப்போ நான் குடும்பம்னு ஒரு சீரியன் என் பொட்டிய மாமி வாங்கோ குடும்பமும் நல்லாயிருக்கும் குடும்பத்தையும் நல்லா வச்சுருக்கார் அப்படின்னு சொன்னார் அவள் ஷா என்ன மாமி பார்க்குறாள் நான் விராமின் சாப்பிடுகின்ற பிராமின் அப்படின்னு சொன்னார் தமான என் ஓய்வு காலில் விழுந்தேன் வேறு வழி இல்லாமல் நானும் விழுந்தேன் அப்படி எப்பொழுதுமே ஒரு தன்னை முழுமையாக நூறு விழுக்காடுகள் யதார்த்தமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் கவிஞர் வாலி அதனால் வாலி சார் அவர் இறந்து போனப்போ என்னுடைய எனக்கு ஒரு மகன் ஒரு மகள் அவள் மகள் கல்யாணம் வந்து கல்கட்டாவில் நடக்க வேண்டிய சூழ்நிலை மாப்பிள்ளை கல்கட்டா அப்போ அங்கே இது மாதிரி வாலி சார் தகவல் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி அப்படின் சொல்லி ஏன்னா ஆஸ்பத்திரியில் சேர்க்குறப்பெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணோம் அப்போ இது மாதிரி தகவல் கிடஞ்சோன்னா அப்படி அந்த கல்யாண சூழ்நிலையில் போகக்கூடாது துக்கத்தில் கலந்து கொள்ளக்கூடாது இந்த ரிச்சுவல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா சார் அப்போ நான் இல்லை இல்லைன்னு உடனே வந்து அதில் கலந்துக்கிட்டேன் அப்போ எல்லோரும் கேட்டாங்க அது கல்யாணம் வீட்டில் இருக்க என்னுடைய குருநாதர் அவர் அவர் போட்ட பிச்சை அவரே சொல்லுவார் அவருடைய வார்த்தை என்னன்னா அவர் திருச்சி அவர் திருப்பராயித்துறையில் பிறந்தவர் ஸ்ரீரங்கம் இல்லை அவங்க தாயார் வீடு திருப்பராயித்துறை ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்த அந்த நாலாயிரம் தீவிய பிரபந்தம் கேட்டு வளர்ந்த ஒரு ஒரு ஆச்சாரியமான குடும் ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவர் ஆனால் அவர் என்ன சொல்வார் என்ற நக்கலை ஓய் நீர் ஏற்ற குடித்து வளர்ந்த நீர் அப்படிம்பார் அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க திருச்சி அகண்ட காவேரி நாங்கள் தஞ்சாவூர் காவேரி அதனால் நாங்கள் குடிச்சு துப்புனை ஏச்சி தான் ஏன் தஞ்சாவூருக்கு வரும் அப்படின்னு சொல்லுவார் அதில் பெருமையாக இருக்கும் எனக்கு அது ஒன்றும் நாங்கள் அப்படி ஒரு மகா கவிஞர் ஒரு சின்ன ஒரு நான் வந்து ஒரு ஆறு ஏழு பல்லவியும் ஆறு ஏழு சரணம் ஒரு பாட்டு கொடுக்கணுங்கிற அந்த பயிற்சியெல்லாம் அவரிடமிருந்து தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு தெரியாது ஒரு பல்லவையும் ரெண்டு சரணாக எழுதி கொடுக்கணும்னு நினச்சேன் அவர் கொடுக்குற பேப்பரை பார்த்தோன்னா ஓ இந்த வயசுல எண்பத்தி ரெண்டு வயசு மூணு மாதம் பதினோரு நாள் அவர் இந்த பூமியில் இருந்தார் அவருக்கு ஒதுப்போம் அறுவை சிகிச்சை நானும் முத்தலிங்கானனும் போய் பார்க்க போயிருக்கோம் அவர் மேலே இருக்கார் அனுமதி கேட்டுட்டு படுத்துக்கிட்டு இருப்பார் அதனால் அவர் வரலாமான்னு கேட்கறதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்போ மா அவருக்கு ரெண்டு ஆப்ரேஷன் அழைச்சி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஒன்று இந்த பிரெயினுக்கு பக்கத்தில் ஒரு நரம்புல அவர் நிறைய புகையிலே போடுவார் அதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அப்போலோலேருந்து டிசார்ஜ் ஆகி மேலே படுத்துருக்காரு ஓய்வு எடுக்கிறார் அப்போ கூட ஒரு அஞ்சாறு டியூனை வச்சுக்கிட்டு அஞ்சாறு டேரக்டர்கள் வாலிசார் தான் எழுதணும்னு கீழே வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முத்தலிங்கம் ஒரு கவிஞர் ஒரு மிகப்பெரிய உன்னதமான கவிஞர் நானும் ஒரு கவிஞர் ஒரு ஆறு பேர் டியூனை வச்சுருக்காங்க நாலஞ்சு தட்டுங்கயா அப்படின்னு கேட்க முடியல ஏன்னா அவர்கள் மைண்டில் வாலி வாலிசார் எழுதணும்னு வெயிட் பண்ணுறாங்க அப்போ அவருடைய உடல்நலக்குறைவில் கூட காத்திருந்த எண்பத்தி ரெண்டு வயசு மூணு மாதம் பதினொன்று நாள் ஒரு கிழவன் நம்பர் ஒன்னில் கடைசி வரைக்கும் ஓடி யாராலையும் வெற்றி கொள்ள முடியாமல் இருந்த நாங்கள் அவரை இரண்டாம் கம்பர் என்று சொல்வது ஏன்னா அந்த அவதார புருஷன்லாம் எழுதுனால அப்படி ஒரு காலத்தினால் அழியாத ஒரு பாடல் எழுதிய ஒரு வாலிசார் எனக்கு நீங்கள் சொன்னோன்னே நான் சிறு சிறு பள்ளித்தனமாக எழுதுன ஒரு தான் ஞாபகம் வருது ஆண்டவனே என தமிழகத்தை ஆண்டவனே உனை அழைக்கும்படி அவன் உள்ளத்தை ஆண்டவனே ஓஹோ அப்படின்னு எழுதிருந்தேன் அது வாலிசார் சொன்ன வார்த்தை தான் அவர் பாட்டில் வச்சிருப்பார் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து வாலிசார் ஆண்டோனே கூடுவாங்க அதனால் நான் அதை வச்சு அந்த கவிதை சும்மா எழுதும்போது தொடங்கினேன் அவர் மறைவு ஓட்டி அதனால் அவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் சொல்லிகிட்டே வருவார் அது வாலி வாலிசார் வந்து தலைவர் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ ஒரு கருத்து ஒரு பண்ணால் நிறையா வாலிக்கு நிறையா பாடல் கொடுக்குறாரு ஆனால் ஒரு சூழ்நிலையில் அரசவை கவிஞர் போஸ்ட் வந்து கண்ணதாசனுக்கு கொடுக்குறாரு அப்போ காரில் வாலிசாரோட போயிட்டுருக்காரு இவர் ஏதாவது நினச்சிக்கு வராருன்னா அவர் நினைக்கிறார் அப்படி ஒரு பெருந்தன்மையாக ஃபீல் பண்ணுறாங்க அவர் ஒன்று இது மாதிரி இது மாதிரி அவர் அரசு கவி ஆக்கியிருக்கேன் அப்படிங்கிறாரு அது ஏற்கனவே அவர் அரசு கவிதானே அப்படின்னு சார் சொன்னாரா அவர் ஆச்சரியமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரும்பி பார்த்துருக்காங்க ஏன்னா இப்போதானே நான் என் பிரியலில் தானே ஆக்கியிருக்கேன் ஏற்கனவே கவி அரசு இப்போ நீங்கள் அரசு கவின்னு ஆக்கியிருக்கீங்க அது ஸ்பான்டேனியஸ் நாங்கள் வந்துருப்போம் மூப்பனார் கவியரங்கம் இருக்கோம் எப்படியாவது சாரை ஓவர் டேக் பண்ணி இன்னைக்கு அவரை காலி பண்ணிடுறது அப்படின்னு மேடையில் நாங்கள் இத்தனைக்கும் மூப்பனாரோட நான் அரசியலில் இருந்தவன் வட்டார இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அவர் தாலுக்கா காங்கிரஸ் தலைவர் எந்த காலத்துலேருந்து நாங்கள் தெரியும் அதனால் ஒரு அசத்து அசத்திரன்னா நாங்கள் என்னென்னமோ மூப்பனாரை பற்றி பாடிட்டுருக்கோம் இவர் மூப்பனார் என் தோப்பனார்னார் அவளை தான் ஆடிட்டோரியம் அடித்த கைதட்டெல்லாம் நாங்களாம் காணாவே தெரித்து ஓடி போய்ட்டோம் ஸ்பான்டேனியஸ் கவிதைகள் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான சாங்னா நீங்கள் எழுதுனதில் வந்து அமரனில் வரக்கூடிய கொட்ட சோக்கில் அந்த பாடல் பற்றி ஏ நான் அது வந்து இளையராஜா சாற்றை நிறைய பாட்டு எழுதிக்கிட்ருக்கு என்னென்னா இப்போ ஒரு இப்போ இருக்கிற நடைமுறை என்னென்னா ஒரு இசையமைப்பாளரும் ஒரு க கவிஞரும் வெற்றி பெற்றால் அந்த காம்பினேஷனை பிரிக்க மாட்டாங்க அதை அப்படியே போட்டணும் ஆனால் நான் வந்து இப்போ மீனம்மா மீனம்மா ராஜாதிராஜாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு ஆனால் ஆர் சுந்தரராஜன் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது படம் டைரக்ட் பண்ணார் ஒரு படத்தில் கூட பாட்டு தரல அப்படி இப்போ சைலன்ஸ் காதல் செய்யும் நேரம் இதுன்னு பி பணக்காரனில் பாட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு படத்தில் பத்தினிங்கிற ஒரு படத்தில் மட்டும் ஒரு பாட்டு கொடுத்தாரு அவர் கொடுக்கலை காரணம் கொடுக்கின்ற இடத்தில் அவர்கள் இல்லை எல்லாமே அந்த டெசிஷன் இளையராஜா சார் அவர் வந்து என்ன தோணுதோ இவருக்கு கொடுக்கலாம் அந்த பாட்டை அவருக்கு கொடுக்கலான்னு கொடுப்பார் அதை கேள்வி கேட்க முடியாது அந்த மாதிரி ஒரு கோலோச்சு வச்சு கொண்டு நேரம் இப்போ எனக்கு என்னென்னா என்ன நான் எழுதிட்டேன் நல்லா எழுதிட்டிங்கன்னு என்ன ரெண்டு பாட்டு தேடி வரணும்ல அது மாதிரி வரல ஏன்னா நான் அங்கே இல்லை நான் வேறு எந்த மியூசிகிட்டையும் போகிறதில்ல அங்கேயே காலையிலேயே எழுந்திரிச்சா சாமி கும்பிட்றது பிரசாத் ஸ்டுடியோ இரவு அஸ்தம்பனானா வீட்டுக்கு வரது இப்படி அந்த வெளிச்சத்தை அங்கே பிரசாத்திலே தேடிட்டு இருந்த நேரம் அப்போ இவர் இல்லாமல் நம்ம வேறு மியூசிக்கில் எழுதி அசத்தி பண்ணோம் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் அப்போ கே ராஜேஸ்வர் வந்து அவர் கூப்பிட்டு அனுப்பினார் அப்போ மியூசிக் அறிமுகப்படுத்தி வச்சாங்க அப்போ மறைந்த ஆதித்தன் அவர் பேர் டைட்டஸ் அவர் சவுண்ட் இன்ஜினியராக இருந்த தரங்கணியில் டை அப்போலேருந்து எனக்கு அவர் தெரியும் அவர் மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி விஸ்வகுருன்னு ஒருத்தர் அந்த அதே படத்தில் மியூசிக் பண்ணுற மாதிரி ஒரு சொல்னா அவர் ரெண்டு டியூன் போட்டார் அப்புறம் ஏதோ கருத்து வேறுபாடு அப்புறம் இவர் தான் அப்போ ராஜேஸ்வர் நாங்கள்லாம் தான் அவருக்கு ஒரு ஆதித்தன்னு பேர் வச்சோம் அப்போ அந்த பாடல்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த கானாவை சினிமாவில் அறிமுகப்படுத்துனது அல்லது பிரபலப்படுத்துனதில் ஒரு பெரும்பங்கு அமரன் படத்துக்கு உண்டு அப்போ அவர்கள் நார்த்து மெட்ராஸ்லேருந்து பல பேரை கூப்பிட்டு அந்த கானா பாடுபவர்களெல்லாம் நல்லா விருந்து கொடுத்து அவர்களை பாட வச்சு டேப் பண்ணி இதை வைக்கலாமா இப்படி வைக்கலாமான்னு ஒரு படத்தை வெற்றி பெற வைக்கணுங்கிறது அப்போ அந்த நான் சும்மா அன்றைக்கி ஏதோ சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு சும்மா அப்படி அப்படி வாய் கொப்பளிக்கலாங்கிற மாதிரி போனப்போ அப்போ அந்த ட்யூன் போட்டாங்க தத்த ர தா ர தத்த ரான்ட்டு அப்போ நான் சொன்னேன் வெற்றலை போடுற ஷோக்குல அப்படின்னு அது கண்டினியூ பண்ணுங்கள் நாங்கள் அப்புறம் அது மாதிரி ஏற்கனவே நான் கேட்டது இருந்துச்சு அந்த கானாவலி அந்த வெத்தலை அது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு அதை வெத்தலை போட்ட ஷோக்கெல்லாம் நான் கப்பனு குத்துன மூக்கில் வந்தது பாடுற அர்த்தம் இந்த அமர மனசு சுத்தம்னா அப்படி எல்லோரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக டேரக்டர் வரிகள் எங்கள் வரிகள்லாம் சேர்ந்து அந்த பல்லவிகளை ஒப்பேற்றணும் அதுக்கப்புறம் அதுலேயே நான் சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே ஒரு பாட்டு வசந்தமே அருகிலேன ஒரு பாட்டு எழுதினேன் ஸோ அந்த பாடல்கள்லாம் மிக பிரபலமானிச்சு அப்போ அதனால் அந்த ஒரு ஒரு ஆதித்யன்கிற ஒரு மியூசிக் டேட்டராக பிரபலமாக இருந்துச்சு ஆனால் அவர் பேட்டி கொடுத்தப்போ உங்களுக்கு பிடிச்ச கவிஞர் யாருன்னோட எனக்கு பிடிச்ச கவிஞர் வைரமுத்துன்றார் அதனால் அதுக்கப்புறம் நான் லக்கிமேன்லாம் பாட்டு எழுதுனேன் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தரை பிடிக்கும்ல அதில் சொல்கிறது தப்பு இல்லை அப்புறம் தொடர்ந்து அவருக்கு ஒரு அஞ்சாறு படங்கள் எழுதணும் அதே மாதிரி இளையராஜ சார் ஒர்க் பண்ண ஒரு தி பெஸ்ட் மூவி அப்படின்னா இன்றைக்கும் உண்மையை சொல்லணும்னா எனக்கு ரொம்ப மனசு நெருக்கமான பாடல் இன்றைக்கும் ரொம்ப பட்டி தொட்டிங்கும் கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய படம் வந்து செம்பருத்தி அதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு பாடல் பற்றி இவங்களுடைய அனுபவம் எல்லா பாடலுமே பெஸ்ட்டு கடல் நட்டுநடு கடல் மீது நட்டுநடு கடல் மீது வந்து அதில் ரெண்டு பாட்டு எனக்கு பெரிய பேர் அழைச்சி நடந்தால் நடந்தாலியரண்ட் அடிங்கிற பாட்டு பாட்டு ஆமாம் அதுவும் ஒரு தத்துவம் அதில் வந்து என்ன கண்ணா தத்துவம்னா கண்ணதாசன் தானே நம்ம பாட்டுக்கொண்டே தானே நம்ம எழுத முடியாது அப்படின்ட்டு ஒரு எல்லா கவிஞனுக்கும் ஒரு துடிப்பு இருக்கும்ல அந்த சூழ்நிலை அமையணும்ல அதில் நடந்தால் இரண்டு அடி இருந்தால் நான்கு அடி படுத்தால் ஆறடி போதும் அப்படின்னு அப்படி அந்த பாட்டு எழுதக்குள்ளேயே அதில் நான் என்ன சொன்னேன்னா ஆணை கட்டி வாழ்ந்திருந்த அப்பன் சுப்பன் காணவில்லை அன்று முதல் இன்று வரை அக்கறமும் வாழ்வதில்லை நாம் வாழும் வாழ்வே சில காலம்தான் ஊர் போற்ற வாழ்ந்தால் அது பூக்கோளம் இந்த நிலமும் அந்த வானமும் அது எல்லோருக்கும் சொந்த ஒரு பாட்டு எழுதினா சென்றனா நீங்கள் ஒரு பாடல் எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கோங்க அது நீங்கள் கொடுக்குற நோட்டை பணத்தை பொறுத்து கன்ஃபார்மாக பணம் தரிங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் பாட்டு ரெடி ஆகிடும் பொதுவாகவே நான் கொஞ்சம் வேகமாக எழுதுவேன் ஓ நாங்கள் இப்போ டியூனை வாங்கிடுவோம் அப்புறம் நாங்கள் மூணு நாள் கழித்து சிந்திக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவோம் அது இல்லை இந்த நாங்கள் டைலர் மாதிரி தான் இந்த தீபாவளி கடைக்கு போய் துணி வாங்கணுன்னு சார் எல்லாம் ரெடி சார் பட்டன் கட்டணும்னு சொல்லுவாங்க அப்புறம் தான் கேட்பான் இவர் கொடுத்தது கருப்பாக இல்லை மெரூன் கலரான்னு தேடி எடுத்து உடனே கட் பண்ணி பண்ணுற மாதிரி அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஒரு பாட்டு எழுதி முடிச்சிவிடும் உட்கார்ந்தேன் எழுதிடுவோம் அவ்வளோதான் நிர்பந்தம் அவ்வளோதான் நான் இளையராஜா சாருக்கு எழுதினது பூரா காலையில் ஒம்போதரை பத்து மணிக்கு தான் டியூன் கொடுப்பாங்க பதினோரு மணிக்குள்ளார் தான் அந்த ஒரு ஆறு ஏழு பல்லவி இல்லை பத்து பல்லவி பத்து சரணம் அங்கேயே எழுதி கொடுக்குறது தான் அதுமாதிரி இருக்கும் இதில் இந்த பாட்டு என்னென்னா இளையராஜா சாருக்கு யோசனை சொல்லுகின்ற காலகட்டங்கள் யாருக்கும் இருக்காது ஆனால் என்றைக்காவது ரொம்ப குழந்தையாக மனம் விட்டு பேசுவார் அப்போ இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த பாட்டு இதை யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு கேட்டார் நம்ம நம்மள தான் கேட்குறாரான்னு உறுதி செஞ்சுக்கணும் அந்த உதட்டுக்கு மேலே பல்லு மாதிரி ஏதாவது ஒன்று கருத்துன்னு சொல்ல முடியும் அப்போ திருப்பி பிறை அப்படின்னாரு இது மாதிரி வித்தியாசமாக நாகூர் அணிபான்னு ஒருத்தர் பாடுறாரு அப்படின்னு ஏன்னா நாகூர் அணிபா பாட்டு நாங்கள் சின்ன வயசுலேயே கேட்டு கேட்டு நேரடி கச்சேரி கேட்டு கேட்டு உடனே அப்படியா சரி சரி அந்த கல்யாணத்திட்ட சொல்லி அவர் வர சொல்லுங்கன்னாங்க அப்படியே இங்கேயே போன பிடிச்சி கிடிச்சு அவர் கொண்டு வந்துட்டாங்க அவர் வந்தோடனே என்ன நினச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் அமிர்தாஞ்சனம் பாம் கேட்டார் பெருசு சேரிகிட்டு அதை வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் ஒரு இரநூறு கிராமும் நூறு கிராமம் வால் மிளகு கேட்டார் அதை வாங்கி கொடுத்தாங்க ஒரு டம்ளர் பால் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த மிளகு அப்படியே ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் இருக்கும் மென்று தின்னுட்டு இந்த பாலை குடித்தார் குடிச்சிட்டு இந்த அமிர்தாஞ்சனம் பாம் அந்த ஒரு பாட்டில் நிறையா கழுத்தை சுற்றி இந்த த்ரோட்டுங்கிட்டலாம் பூசினார் அப்படியே ஸ்டுடியோவே அப்படியே வாசனை அடிக்குது அப்படி போட்டுட்டு அங்கே போய் அந்த வாய்ஸ் மிக்சிங் போயிருக்காரு அப்போ ராஜா சார் இல்லை சுந்தரராஜன் தான் மிக்ஸ் பண்ணுறாரு இவர் கடவுளியில் அப்படின்னா அந்த முள்ளெல்லாம் போய் எண்டுக்கு போகுது ஹார்மோனியம் வாசிச்சாதான் இவர்கள் பாடுகின்ற எம்எஸ்வி சாருக்கும் அந்த மாதிரி அன்றைய காலத்தில் உள்ளவங்க வந்து ஹார்மோனியத்தை கேட்டே பாடி பாடம் ரெக்கார்டடு அந்த ட்ராக் ரெடி இந்த ட்ராக்கில் வந்து ஹார்மோனியம் வாசிக்க முடியாது ஏன்னா அது இருக்குது அப்புறம் என்னென்னமோ பண்ணி அப்புறம் இன்ஜினியர் ஐடியா பண்ணி அப்புறம் அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி ஸ்லோவில் அவர் காதில் அந்த ஹார்மோனியத்தை சுந்தராஜன் டியூன வாசிக்க அப்படி பாடினார் அப்படி ஒரு பாடல் அது அது நாடு காடல் மீதுன்னொன்னே அது ஒரு இன்றைக்கும் அந்த கச்சேரிகளில் பாடுறாங்க அப்படி நாகூர் அணி பேசார் அது பாடியே அது ஏன் வரியினாலுங்கிறத காட்டிலும் இளையராஜா இசை அதில் அன்றைக்கு ஒரு சம்பவம் என்னென்னா நான் ஏற்கனவே பதிருக்கேன் சில நிகழ்ச்சிகளில் எனக்கு வந்து ஒரு ஒரு நாடி ஜோசியர் பழக்கம் ஸ்வரூபானந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆயிரம் ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கக்கூடிய லட்சக்கணக்கில் வாங்குகிறார் எனக்கு அவருக்கு என்னை படிக்கும் எனக்கு எதிர்காலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஆனால் அவருக்கு கொடுக்குற ஆஃபர் பண்ணுற அளவுக்கு எனக்கு பணம் கிடையாது ஆனால் அதனால் அவருக்கு பேசாமல் இருப்பேன் அப்போ ஏதாவது யாருக்கா படிக்கிறப்போ ஒரு அனக்சராக ஒரு செய்தி நீனும் நல்லா வருவான்னு வந்துச்சின்னு சொல்லுவார் கேட்டுக்குவேன் அடிக்கடி இந்த பக்கம் போகக்குள்ள திடீர்னு ஒரு ஓல்டு ஹெரால்டு வண்டி ஒன்று வச்சுருந்தார் அதுலேருந்து கஷ்டப்பட்டு கூப்பிடுவார் என்னென்னா ஒரு மூட்டை அரிசியை இறக்கி இது ஊரில் நிலம் விளைஞ்சிச்சு நிறையா வந்துருச்சு ஒரு பத்து மூட்டை அரிசி இருக்குது நாங்கள் ரெண்டு மூணு பேர் தானே அதனால் நீங்கள் வைக்கணும் உடனே நாங்கள் அன்னதான வள்ளல் மாதிரி அதில் ஒரு பாதி மூட்டையை பிரித்து நமக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு அஞ்சாறு லிட்டர் அப்படி கொடுத்துக்கிட்டோம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் இறந்து போனார் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஜாபரான் பேட்டையில் அன்றைக்கு இரவு ரெண்டே முக்கால் மணிக்கு நான் விடிய காலில் ரெண்டு மணி இருக்கும் குளிச்சு விட்டு அப்போ உட்காந்து பாட்டு எழுதிட்டுருக்கேன் அப்போ அவங்களுடைய மாமனார் ஃபோன் பண்ணி சொருபன் நம்மளை விட்டு போயிட்டார் அப்படின்னு சரி ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு எங்கே எப்போ போனார் நைட்டு போயிட்டார் அப்படின்னா சரி காலைல வந்துடுவார் நான் என்னுடைய கவனம் இந்த நட்ட நடுக்கடல் எழுதுகிற டேப் கார்டுன்னு நான் என் மனைவி எங்கேயோ ரூமில் படுத்துருக்காங்க பிள்ளைகளோடு நான் அப்படியே இருக்கிற நேரத்தில் இது வந்து ஃபோன் லேண்ட்லைன் அடிக்கிது அப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் வந்துடுவாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை பற்றி யோசிச்சிருக்கேன் திரும்பி ஃபோன் அடிச்சிச்சு யாரா இந்த ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில்னு சொன்னேன் சொரூபன் இறந்துட்டார் அப்படின்னு முதல்ல நம்மளை விட்டு போயிட்டார்னு சொன்னதை நான் ஏதோ கோவிச்சிட்டு போயிட்டேன் அது ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார் இப்போ அப்போ அது அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கு நிலம் இல்லை எனக்கு உதவி செஞ்சால் நான் ஏற்றுக்க மாட்டேன் தமிழ் பிடிச்சவேன் அதனால் அவருக்கு நிலம் இருப்பதாக ஒரு கற்பனை அதில் அவர் ஊர்லேருந்து அரிசி வாங்கின மாதிரி ஒவ்வொரு மூட்டை அரிசி ஆறு மாதத்துக்கு அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுப்பார் அவர் இறந்ததுக்கு ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கு நிலமே கிடையாது நமக்கு உதவி செய்கிறத அப்படி மறைமுகமாக ஊர்லேருந்து வந்து அரிசி வந்திருக்கு அபரீதமாக இருக்குது வேஸ்ட்டாகுது நீங்கள் எடுத்துங்கன்னு சொன்னால் அப்போ அது அந்த த அந்த தடுமாற்றத்தில் நான் என்ன எழுதுகிறேன்னு தெரியல ஆனால் எழுதியே தீரணும் அது மாதிரி அப்போ போய் நான் என் நண்பர் இறந்துட்டார் நான் சோகமாக இருக்கிறேன் ரெண்டு நாள் கழித்து கொடுக்குற மாதிரிலாம் இல்லை அப்போ வந்தவர்கள் போகாது போக வந்தவர்கள் போவார்கள் போகாது காதல் வங்கக்கடல் மீதானே தேயாது காதல் முத்தெடுக்கும் நாள் ஒன்று உப்பெடுக்கும் நாள் இன்று அப்படின்னு அந்த அது அந்த சோகத்தை கூட பாடலில் வச்சு அது காலையில் அங்கே போய் அந்த அவருக்கு ஒரு மரியாதை பண்ணிவிட்டு அப்புறம் ரெக்கார்டிங் போனேன் அதனால் அந்த பாடல் வந்து என் வாழ்க்கையோடு மிகுந்த தொடர்புடைய பாடல் அது ரொம்ப அருமை அங்கேருந்து இளையராஜா சார் ரமான் சார் இதை பற்றிலாம் நான் நிறைய பேசிட்டோம் தேவா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி சங்கர் கணேஷ் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் தேவா சாருக்கு ஒரு நாள் இரவு தேவா சார் அப்போ ஒரு பத்து படம் பண்ணியிருக்காரு எந்த படமும் மாட்டுக்காரன் மன்னார் அந்த மாதிரி தென்றல் வரும் தெரு அப்படி ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அப்போ தேவா சார் வந்து இதில் தூர்தர்ஷனில் வேலை பார்த்துட்டு இருக்கார் ஃப்ளோர் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு நாள் ஒரு ஒரு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஒரு ஒரு சாங் ஒரு மெலடி சாங் பண்ணுற ஒரு ஆல்பத்துக்கு அது இந்த கச்சேரி ரோடில் எண்டில் அது தியேட்டர் நடக்குது ஒரு கல்லறைகளுக்கு மத்தியில் ஒரு ஸ்டுடியோ இருக்கும் ரெமி ஸ்டுடியோன்னு சொல்கிறது அப்போ அந்த பாட்டுக்கு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா சம்பளம் அது இரவு வருஷம் பிறக்கக்குள்ளே ஒரு மியூசிக் தியேட்டரோ ஒரு பாட்டு ரெக்கார்டிங் அப்படின்னு அந்த பணத்தை வாங்கணுங்கிற நோக்கத்தோடு போனேன் போய் அது ஏதோ காலிலேருந்து எங்கெங்கேயோ அலைஞ்சி சாப்பிட்டோன்னா சாப்பிடலாம் எனக்கு சரியாக நினைவு இல்லை அவ ஏன்னா நினைவு வச்சு ரெகுலராக சாப்பிட்ற சூழ்நிலை கிடையாது ஏதோ கிடைக்கிறத சாப்பிடுவோம் ஏதோ ஒரு போண்டாட்டி நல்லா ரெண்டு பண்ணு எங்களுக்கு அதிகமாக எங்களை உயிர் காப்பாற்றுனது டீ கிடையாது தான் இருக்கும் பட்டர் பிஸ்கட்டு அது சாப்பிட்டு அப்போ நள்ளிரவு ஏதோ ஒரு ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு அது ட்ராக்கெல்லாம் ரெடி ஆகி அப்புறம் மனோ வந்து நைட்டு பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க நான் ஏதோ அசதியில் சோறுவில் ஒரு தர மாதிரி ஒரு 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 கட்டை மாதிரி இருந்துச்சு கட்ட மாதிரி இருந்துச்சு அதில் படுத்து அசந்து தூங்கிட்டேன் திடீர்னு பன்னெண்டு மணிக்கு பெல் அடிக்குது அடித்தோன்னே கொஞ்சம் வெளிச்சம் அங்கங்கே ஏதோ ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பார்த்தா நான் படுத்துருந்தது ஒரு சமாதி ஏதோ ஒரு ஃபாதருடைய சமாதி நான் இருந்த டைம்ல சமாதியை கண்டனா வெற்றி பெறலன்னா வெளில போகிறோம் இல்லைன்னா உள்ளார போக போங்கிற மனநிலை இருக்க இருக்குது அப்படியே தூங்கிட்டேன் அப்போ மணி அடித்தோன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறா தெரியல அப்போது தேவாதர் கவிஞரே அருள் வாக்கு சொல்லுங்க மணி அடிச்சிச்சு வருஷம் பிறப்பில் கவிஞர் வாழ்த்துக்கின்றார் சார் அடுத்த வருஷம் ஐம்பது அறுபது படம் படம் பண்ணுவீங்க ஆனால் எனக்கு ஒரு தர மாட்டீங்க இருந்தாலும் வாழ்க வளர்க அப்படின்னு சொன்னேன் என்ன எப்படி சொல்லிங்கன்னா என்னமோ தோன்று சொல்லிட்டு அதுக்கு நான்கு பாலி இல்லைன்னு அப்புறம் அந்த ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு அந்த டோல்வியை பஸ்ஸை பிடிச்சிட்டு காலங்காட்டியும் வீட்டுக்கு போய் சேர்ந்தேன்னு வச்சிங்க அதுலேருந்து அவர் தேவசார்கிட்ட ஒரு ஐம்பது அறுபது படங்கள் பாட்டே இருக்கும் இப்போ இருபதாம் தேதி அவருடைய பிறந்தநாள் வா வாழ்த்துனேன் கவிஞரே உங்கள் வாழ்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தேவையானது அப்படின்னு சொன்னார் ரொம்ப எளிமையாக இருப்பார் நான் அவரை சொல்லுவேன் தேவாங்கிற பேர் உங்களுக்கு ஏன் வச்சாங்க தெரியுன்னா தேடி வந்தவர்களே வாழ வைப்பவர்கள் அப்படின்னு அவர் சும்மா விளையாடு சும்மா ரொம்ப எளிமையாக அம்ச கீத் ஆனந்த கீத் அப்படின்னு சொல்லி அப்படி போன உடனே வாங்க அம்சமாக ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்புறம் ஆனந்தமாக பாட்டு எழுதலாம் அப்படின்னு அந்த ஒரு ஒரு யதார்த்தம் ஒரு மிகப்பெரிய கலைஞன் மிகப்பெரிய வெற்றிக்கு இடையில் இருக்கிறார் ஆனாலும் அவர் ஒரு எளிமையாக இருப்பார் எப்போ போனாலும் அந்த ஒரு அன்போடு பகிர்ந்து கொள்கின்றது அதனால் தேவாசாரோட நான் நிறைய படங்கள் எழுதியிருக்கேன் அதனால் தேவாசார் எழுதின தாயகங்கிற படம் நான் தான் ஃபுல் பிக்சர் அது ஒரு முறை எனக்கு தமிழகரசனுடைய சிறந்த கவிஞர் எழுதியிருக்கேன் சங்கர் கணேசுக்கும் நான் ஒரு ஐம்பது அறுபது படங்கள் பாட்டிட்டுருக்கேன் முத முதல் சங்கர் கணேசுக்கு பாட்டியதுக்குள்ளே அது ஒரு சூழ்நிலை அதை சொன்னால் புரியும் என்னுடைய தந்தை காவல்துறையில் இருந்ததுனால நான் வந்து மன்சூர்ன்னு ஒரு படத்தில் பாட்டு மன்சோரு ஆமாம் அந்த படம் அது இன்றைக்கு வரைக்கும் வெளியில் வரல அந்த படத்தில் பாண்டியன்னு ஒரு டேரக்டர் அப்போ எங்கள் அப்பா வந்து சென்னையில் ஒரு சிலை கடத்தல் சம்மந்தமான ஒரு கேஸினுடைய கோர்ட்டு சம்மந்தமாக ஏதோ வராங்க நான் அப்போவே சிலை கடத்தல் ஆமாம் அது அப்போலேருந்து இருந்துட்டு இருக்கு அப்போ அது சம்மந்தமாக வந்ததுனால அவங்க கிரைம் பிரான்ச்சில் இருந்ததுனால அவங்க வந்தவங்க நான் அது மாதிரி பெருமையாக நான் அப்போ சினிமாவுக்கு வந்த நேரம் அதனால் அப்பா எனக்கு ஏவிஎம் ஆர்ஆரில் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு கெத்தாக சொல்லிவிட்டேன் நான் அப்படியே பஸ் கீச பிடிச்சிட்டு அங்கே போயிட்டேன் அங்கே போனால் எனக்கு வந்து சுசீலாம்மா பாடுறாங்க சங்கர் கணேஷ் மியூசிக்கு மன்சூருங்கிற படம் பூ ஒரு அந்த டைரக்டர் அப்போ நான் அது உள்ளார போனோன்னா அங்கே உள்ளவங்களுக்கு ப்ரொடக்ஷனில் சொல்கிறேன் ப்ரொடக்ஷனுங்கிறது நமக்கு உணவு பரிமாறுறது அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்போ எங்கள் அப்பாட்ட எப்போ டிஃபன் சாப்பிடும் இல்லை இல்லைப்பா பரவாயில்ல அப்படின்னா இல்லைப்பா என் கத்தை காட்டணும் நமக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படின்னு காட்டணும்னு சொன்னேன் சங்கரும் கணேசும் கவிஞர் நல்லா வருவார் ரொம்ப அற்புதமான கவிஞர்னு சொன்னோடனே எங்கள் அப்பா மனசு குளிர்ச்சி ஆகிடுச்சு டிஃபன் சாப்பிடுங்கப்பான்னு சொல்லிட்டேன் ஆனால் ப்ரொடக்ஷன் காரங்களுக்கு என்ன யார் என்னன்னா தெரியாது எங்கள் அப்பா போய் அந்த டிஃபன் இட்லி இதோ ஏதோ உடையெல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு நான் பரப்புறப்பா சாயங்காலம் வரேன் அப்படின்னு என்ன சரிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ப்ரொடக்ஷன் என் பின்னாடி வந்துட்டு சார் சொல்லுங்கள் இல்லை டிஃபனுக்கு அது ஒரு எட்டு ஆச்சு பணம் கொடுங்க அப்படின்னு என்கிட்ட இருந்துச்சு பத்து ரூபா அதை கொடுத்துட்டு அவருக்கு ரெண்டு ரூபா டிப்ஸு பத்து ரூபா இப்போ பாட்டு எதுனா காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்துட்டு பாட்டு சுசிலாமா பாடிட்டாங்க பாடி முடித்தோன்னே எல்லோரும் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் அவரு போயிட்டு நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்துருக்க உங்களுக்கு பேமெண்ட்டு நான் ஒரு ஆயரருவா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால் நான் இங்கே எங்கேயோ ஆஃபீஸை விசாரிச்சுட்டு போனால் அந்த ராணி அண்ணா நகர்னு ஒன்று கேட்க நகர் இருக்குது அது எப்படியோ பஸ்ஸை பிடிச்சேன் எங்கேயோ தேடி பிடிச்சி அங்கே போய் இறங்கிட்டேன் அங்கே ரொம்ப நேரம் காத்திருக்குறேன் எங்கள் அப்பா சாயங்காலம் திரும்பி நன்னிலம் போகிறாங்க போகிறதுக்குள்ளே இன்றைக்கி வாங்கின ஆயிரம் ரூபாயில் ஒரு எழுநூற்றம்பது ரூபாயை கொண்டு எங்கள் அம்மாட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை பத்தியாரம் ஒரு மணிக்கு இருக்காணி முடிஞ்சி ஒரு நாலு மணிக்கு அந்த டைரக்டர் ஒரு ஒரு மைக்கில் மைக் மாதிரி வச்சுட்டு கூப்பிட்டார் உள்ளார வாங்கினார் ஒரு கவர் ஒட்டி ஒட்டி கொடுத்தாங்க இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் நேராக இப்போ மணி நாலாவது அஞ்சு மணி வரைக்கும் பேங்க் இருக்குது அது கரூர் வைசா பேங்க் ஏதோ ஒரு பேங்க் எனக்கு பேர் டிநகர் போயிட்டீங்கன்னா மாற்றிக்கலாம் பேமெண்ட் இருக்குது இப்போ பிரிச்சுலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை நேராக அங்கே போங்கன்னு சொல்லிட்டாரு அந்த ராணி அண்ணா நகர்லேருந்து ஓட்டமும் நடையுமா ஏன்னா ஆட்டோ பிடிக்க காசு இல்லைன்ட்டு அதுதான் கா என்னுடைய க இது பாட்டு ரெக்கார்டிங் ஆகிடுச்சு சுசிலாமா உலகாலும் காமாட்சியு ஒரு பாட்டு அவங்க பாடிட்டாங்க ஸோ காமாட்சியை உள்ளார பாட்டில் போட்டாச்சு காமாட்சி கண்கிறப்பாள் பி சுசிலாமா பாடிவிட்டாங்க சங்கர் கணேசன் மேனேஜர் வீடு வாங்கிட்டோம் கார் வாங்கிட்டோம் கற்பனைகள் அதனால ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்பாக நின்று நின்று ஓடியாடுறேன் அதாவது எங்கள் அப்பா என்ன மனசு சோர்வாக நினச்சி ஊருக்கு போகக்கூடாது போக்குள்ளே கொண்டு ஒரு இரநூத்தம்பது ரூபா தேவைக்கு வச்சுக்கிட்டு எழுநூற்றம்பது ரூபா கையில் கொடுத்துட்டு நம்ம அவர்களை நான் வெற்றி பெற்று விட்டேன் சினிமாவில் கலங்காதீர்கள் அப்படின்னு சொல்லினுங்கிறது என்னுடைய இன்டென்ஷன் இங்கே வந்தால் கரெக்டாக அந்த நாலு ஐம்பத்தஞ்சு அந்த ஐந்து மணி வரைக்கும் ஏதோ ஒரு பேங்க் அது எனக்கு சரியான மணிகள் நினைவுகள் அது ஒரு சாத்துவதற்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வேர்த்து விரும்பத்து சட்டையெல்லாம் வேறு வேலை ஓடி கொண்டு கொடுத்தேன் என்ன வேணும் அப்படின்னா மாதிரி பிரை சூடன் ஃபிலிம் போயட்ஸ் அவனு வாங்கி அந்த செக்கை நான் பிரிக்கக்கூட இல்லை எனக்கு ஒரு டென்ஷனில் அப்படி பிரித்து பார்த்தேன் அப்போ தான் பார்க்குறேன் பார்த்தா எனக்கு ஆயிரம் ரூபான்னு கண்ணில் தெரியுது ஆனால் அது உண்மையாக நூறுரூவா தான் அதை மேலையும் பார்க்குறாரு என்னையும் பார்க்குறாரு என்ன ஒரு பிச்சைக்காரன் இவ இதுக்கு இந்த போர்டு போட்டு இவன் நான் பிரேசுடன் ஃபிலிம் போயிட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மேனேஜர் பாவம் யார் பெற்ற பிள்ளையோ இறக்கப்பட்டுட்டு சார் க்ளோஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் சரி ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூவா பணத்தை எடுத்து அவருடைய பர்சனல் பணத்தை கொடுத்துட்டு பின்னாடி மட்டும் கையெழுத்து போட்டு கொடுங்க நாளைக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன்ட்டார் அப்போ தான் திருப்பி செக்கு சார் ப்ளீஸ் கொஞ்சம் பார்க்குறேன்னு அப்போ தான் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் கொடுத்துருக்காங்க போய் கேட்குறதுக்கு எனக்கு சூழ்நிலை இல்லை இப்போ இங்கேருந்து நடந்து ஏன்னா நூறுரூவாயை பிடிச்சிக்கிட்டு நான் கண்ணவம்பேட்டில் கூடியிருந்தேன் அப்புறம் போய்ட்டு எப்போ பேமெண்ட் வரலப்பா இது மாதிரி நாளைக்கு நாளைக்கு வந்தோடனே அம்மாட்டை அனுப்பிவிங்கன்னு சொன்னேன் க்ரைம் பிரான்ச்சு இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து பா போ பையன் கிரிமினலாக இல்லையான்னு தெரியாத மூஞ்சை பார்த்தோன்னே இவன் பேஸ்தடித்து இவன் இவன் ரொம்ப பிரச்சனையில் இருக்காமலாம் இருக்குன்னு அவங்க ஒரு இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு இதை வச்சுக்கப்பா பணம்லாம் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கேன் கவனமாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க அப்படி அந்த கணேசிட்ட பாட்டு எழுதி மகிழ்ச்சியும் இருந்துச்சு காலையில் மகிழ்ச்சி கவிஞர் நல்லா வருவார் அப்படின்னு அவங்க பாராட்டிட்டாங்க ஆனால் அப்பாவை திருப்தியாக அனுப்ப முடியல அப்படி வாழ்க்கையில் நிறையா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இப்போ சமீபமாக எழுதிட்டுருக்க படங்கள் என்ன எழுதி என்னென்ன படம்லாம் இருக்கீங்க இப்போது என் பையன் இசையமைப்பாளர் ஆகிட்டான் அவன் பேர் கவின் சிவான்னு ஒரு படம் அவன் நூறு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கான் அவன் காக்னி சென்ட் அப்படின்னு ஒரு கம்பெனியில் பீடெக் படித்தவன் டோட் ஸ்டூடெண்ட்டு நல்ல வெங்கடேஸ்வரா காலேஜில் படித்தான் அவன் நல்ல வேலையில் இருந்தான் ஆனால் நம்ம வீட்டில் தினம் அரசியல்வாதி வீட்டில் அரசியல் பேசுகிற மாதிரி சினிமாக்காரன் வீட்டில் என்ன பேசுவாங்க அவன் சின்ன வயசுலேயே ஒரு ஒரு மியூசிகேட்டர் என்ன கேட்டார் உனக்கெல்லாம் செஞ்சதை பற்றி என்ன தெரியும்னா எனக்கு தெரியாது என் குற்றம் இல்லை சரி நம்ம பையனுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே நீங்களெல்லாம் உலகமே கொண்டாடுகின்ற மியூசிகேட்டரை சொல்லி காயப்படுத்த வேண்டாம் அப்போது சரி நமக்கு சங்கீதம் தெரியாது அது என் குற்றம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு அவனுக்கு பையனுக்கு மூணாவது ஸ்டாண்டர்ட்லேருந்துகிட்ருப்போம் அந்த மியூசிலேட்டரும் சிறந்த மியூசிலேட்டர் நான் பின்னாடி இன்னொரு இன்டர்வியூவில் சொல்கிறேன் அவங்க யாருன்னு அவங்க என்னென்னா அந்த பூஜரமளி ஷூவோட தான் வருவார் வேளாங்கண்ணி ஸ்கூலில் பையன் இருக்கான் நாலு மணி ஸ்கூலில் விட்டால் இவர் நாலரைக்கு வந்து டியூஷன்னா அங்கேருந்து வருவதற்கு இருபது நிமிஷம் நாலு முப்பதுலேருந்து நாலு முப்பத்தஞ்சு வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவார் அல்லாட்டா அவருக்கு மாதம் எட்டு கிளாஸ் கணக்கு ஆயிரம் ரூபா டியூஷனுக்கு ஆனால் அவர் அஞ்சு நிமிஷம் மேலே வெயிட் பண்ணால் போயிடுவார் நம்ம அப்போ ரிக்வஸ்ட் பண்ணி சார் வந்துக்கிட்டு இருக்காங்க சார் ஆட்டோவில் எட்டு சார்னாலும் கேட்க மாட்டார் அப்படி அவனை இசை சொல்லிக் கொடுத்தேன் அவனும் லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் பாஸ் பண்ணான் அப்புறம் ஒரு நூறு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணான் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அப்பா நான் வேலையை ரிசன் பண்ணுறேன் என்னால் ரெண்டு வேலையில் கான்சன்ட் பண்ண முடியலைன்னா அதனால் குடும்பத்தில் ஒரு புயல் அவ சொல்லிட்டு அப்புறம் இப்போ ஒரு ஒரு மோதல் ஒரு காதல்னு ஒரு படம் பண்ணான் அதுக்கிடையில் சவுண்ட் இன்ஜினியர் பீடெக் ப்ளஸ் சவுண்ட் இன்ஜினியர் படித்தான் இந்த கீபோர்டு எயித்து கிரேடு அப்புறம் அம்மாப்பேட்டை கிருஷ்ணமூர்த்தியிட்ட கர்நாடக சங்கீதம் படித்தான் அவனும் இருக்கான் அவனுக்கு என் மேலே ஒருத்தான் அப்பா வந்து யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்கிறாருன்னு நான் யாரிடமும் போய் கேட்குறது எனக்கு எப்படி நீ என்ன போராடினா இப்போ அடுத்த மெய் மருந்தேன்னு ஒரு படம் முடித்தான் ஜெயிக்கிற குதிரைன்னு ஒரு படம் முடித்தான் இப்போ எனக்கு இன்னும் கல்யாணம் வரல இதெல்லாம் இப்போ வரிசையில் வெளிவருவதற்கு காத்துக்கிட்டு இருக்கு அவனுக்கு திருமணமாகி அவனுக்கு ஒரு பெம்பளை பிள்ளை இருக்குது என் மகள் வந்து டாக்டர் அவள் அவன் கல்கட்டாவில் இருக்கா அவருடைய மாப்பிள்ளையும் டாக்டர் ஸோ அதனால் என் கடமை முடிச்சிட்டேன் அதனால் பையனை வந்து நாம் சினிமா இது இது வந்து ரொம்ப கஷ்டம் திறமைசாலிகள் தான் இதில் வாய்ப்பு பெறான்னு சொல்ல முடியாது அதிர்ஷ்டசாலிகள் தக்க வச்சுக்கிறாங்க இந்த போராட்டம் உனக்கு ஒத்து வருமானு எவ்வளோதோ என்னுடைய தமிழ் புலமையெல்லாம் காட்டி பார்த்தேன் விதி வலியது அதனால் அவனும் போராடிக்கிட்டு நாங்கள் கடந்து வந்த பாதை அப்படின்றது ஒரு முட்களும் பாம்புகளும் தேல்களும் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய கஷ்டங்களை தாண்டி எப்போவுமே வெற்றி அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமாக அடைஞ்சிட முடியாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய படிப்பனையாக நாங்கள் பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் மீண்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் இது மற்றவர்களிடம் பாராட்டு படணுங்கிறதுக்காகவோ எனக்கு வந்து நீங்கள் எல்லாம் சொன்னீங்க சார் நிறைய லைக்ஸ் வாங்கிக்கிறீங்க எனக்கு இந்த டிஸ்லைக்கே வாங்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை ஏன்னா நூறு விழுக்காடுகள் நாம் வந்து உண்மையை சொல்கிறோம் இதில் வந்து நான் பாப்புலர் ஆகணுங்கிறதுக்கோ அல்லது இதில் சம்மந்தப்பட்ட அந்த பெரிய பெரிய ஜாம்பவான்களை குறை சொல்வதற்கும் என்னுடைய நோக்கம் இல்லை நான் இதை கடந்து வந்தேன் நீ ஊரே கொண்டாடக்கூடிய இந்த சாமிகள் எனக்கு இப்படி அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமே உடைஞ்சு இதில் என்னை கூட அதில் ஒரு கமெண்ட்ஸில் பாட்டிருந்தேன் இது ஒரு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க கர்வம் வந்தால் சர்வமும் நாசமாகுங்கிற நம்பிக்கையுடையவன் நான் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இறந்து போட்டதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையில் முதல் முதல் சினிமாவுக்கு வரவர்கள் யாராக இருந்து இந்த என்ட்ரிவியூவை பார்த்தா நம்பிக்கை இருந்தால் வர முடியும் அப்படிங்கிறதே அவர்களுக்கு இதை உணர்த்தணுங்கிறது தான் என் வாழ்க்கையில் நடந்ததை பண்ணுறேன் இதில் நான் சொன்னது பொய் என்று யாராவது எந்த காலத்தில் இன்னும் நூற்றாண்டுக்கு அப்புறம் அதை நிரூபித்தாலும் கூட அவர்கள் பரம்பரைக்கு நான் தலை வணங்குகிறேன் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க உங்களுடைய இந்த உண்மைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்